முருகா சண்முகா. அப்பனே சண்முகம். ஆமா பையன் வெளியூருக்கு போற மாதிரி சொன்னானே, போலியா? ஏன் உங்களுக்கே தெரியாதா என்ன ஏதும் கேக்குறது இல்லையா? கேக்குறதா? வியாபார பொறுப்பு பூரா அவங்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். இப்ப என்ன ஏதுன்னு நான் கேட்டுக்கிறது இல்ல. ஏன்னா அவன் தலை இருந்த இடத்துல கழுத்து வந்தாச்சு. என்ன சொல்றீங்க? உனக்கு புரியலையா? உனக்கு எப்படி புரியும்? அதாவது நம்ம தோளுக்கு மேல அவன் வளர்ந்துட்டான். அவன் இஷ்ட பிரகாரமே விட்டுட்டான். முருகன் செயல். கொஞ்சம் சீக்கிரமா போங்க, ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு, சீக்கிரமா போங்க. என்ன பாச்சு? என்ன ஜனமோ ஒண்ணும் தெரியலையே. சீக்கிரமா ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போல. தூக்கிட்டு வா, சீக்கிரமா தூக்கிட்டு வா. பண்ணிக்கிறேன்.
யாரோ தெரியல. யார் மாதிரி இருக்கு உங்களுக்கு? சண்டாள பையன். பக்கத்துல ஆஸ்பத்திரி இருக்கா? தூக்கு தூக்கு. டாக்டர், ஒரு அவசர கேஸ், மூச்சு பேச்சு இல்லாம இருக்காங்க. அப்படியா? கொஞ்சம் வரீங்களா? போய் ஒண்ணும் பயம் இல்ல, ஏதோ அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு, அதனாலதான் மயக்கமா இருக்காங்க. ஆமா, அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது டாக்டர். என் பேர் ரவி, ஊட்டி ரவி இண்டஸ்ட்ரி மேனேஜிங் டைரக்டர். நான் பொள்ளாச்சில இருந்து வந்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு ரோடு ஓரத்துல மயக்கமா கிடந்தா. நான் நினைக்கிறேன் எனக்கு முன்னால போன கார அவளை மோதி தள்ளிருக்குமோன்னு. உடனே இங்க தூக்கிட்டு வந்தேன். ஐ சி, அந்த பொண்ணை அட்மிட் பண்ணிக்கிறேன். எதுக்கு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு உங்க விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. ஷூர் டாக்டர். யாருக்கும் தெரியாம இப்படி புறப்பட்டேன். இந்த பாருமா, நீ எதை பத்தி பயப்பட வேண்டாம். உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். ஒண்ணும் வேண்டாங்க. என்ன இந்த ரயில பார்த்ததா யாருகிட்டயும் சொல்லாம இருந்தா அதுவே எனக்கு போதும். பிளீஸ். மரியாவா, நான் உன்னை புறக்கணித்து விட்டதாக நினைக்க வேண்டாம். என் சொந்த குடும்பத்தை பற்றி உனக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். என் அந்தஸ்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலையில் இருப்பதால் உனக்கு பணம் மட்டும் அனுப்புகிறேன். அன்புள்ள சிவகாமி, உன்னை பார்க்க முடியவில்லையே தவிர உன்னை நான் நினைக்காத நேரமே இல்லை. நம் குழந்தை விஜயாவுக்கு இடதுகை பழக்கம் இருப்பதாக எழுதியிருந்தார். இடதுகையாலேயே சாப்பிடுவதாகவும் இடதுகையாலேயே எழுதுவதாகவும் குறிப்பிட்டிருந்தாய். அதற்காக கவலை வேண்டாம், நாளடைவில் திரிந்து விடுவாள். நான்
பெட்டியை நீங்க எடுத்து திறந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சாரி, நான் திறந்து பார்க்கல. அது மேல இருந்து கீழே விழுந்து சாமான் எல்லாம் செதறி போச்சு, எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த போட்டோல இருக்கிறது யாரு? எங்க அப்பாவும். எங்க அப்பாவும்? உங்க அப்பாவா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. வியாபார விஷயமா எங்கேயோ சந்திச்ச மாதிரி ஞாபகம். எங்க அப்பா ஊட்டியில ரொம்ப செல்வாக்குள்ளவர். அப்புறம் திடீர்னு இறந்து போயிட்டதுனால இப்ப அப்பாவை நான் பார்க்க போயிட்டு தெரியலையா? தெரியல. உன்ன நான் ஏன் கடிச்சுக்கணும்? சரியா பார்த்து சொல்லுங்க. இப்படி வா. தெரியல. என்ன நீங்க சின்ன வயசுல பார்த்தது இல்ல? இவ்வளவு வயசுல என்ன விளையாடுறியா நீ? ஏன் சுத்தி வளைக்கணும்? நான் உங்க மகன். ஐயோ, எனக்கு ஏது மகன்? எனக்கு ஒரே ஒரு மகன் தானே, நான் நம்பவே மாட்டேன். சுந்தரி, சுந்தரி. அப்பா. அப்பாவா? யாருக்கு யாரப்பா? அப்பனே, இது என்ன சோதனை? உண்மைய சொல்லுங்க. சிவகாமி உங்களுக்கு தெரியாது? சிவசாமியா? அது எந்த சிவசாமி? எனக்கு ஒரு சிவசாமி தெரியாது. சிவசாமி இல்லப்பா, சிவகாமி. எங்க அம்மா ஊருக்கும் உலகத்துக்கும் தெரியாம உங்களுக்கு மனைவியா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே, அந்த உத்தமி. சிவகாமி, சிவகாமி. உங்க சொந்த மனைவிக்கும் தெரியாம அவங்களோட அன்னோன்யமா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்தீங்களே, நினைவில்லை? அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததும் உங்க சொந்த குடும்பத்தினுடைய அந்தஸ்துக்கு கெட்ட பேர் வந்துடுமோன்னு பயந்து கோழத்தனமா மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகாம பணம் மட்டும் அனுப்பிச்சிட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்ல? போதும், நிறுத்து. எவ்வளவு பொறாமக்கார பசங்க என் மேல அவதூறா சொன்னதை நீ அறகுறையா கேட்டுட்டு என்ன பயமுறுத்த பாக்குறியா? ஒண்ணு இப்பவே ஒண்ணு செய்ய முடியாது. என் தாயோட நீங்க வாழ்க்கை நடத்தினது தகுந்த ஆதாரத்தோட நான் நிரூபிக்கத்தான் இங்க வந்திருக்கேன். என்ன ஆதாரமா? ஆமா, இதோ அம்மாவுக்கு நீங்க எழுதுற கடிதங்க, எங்க அம்மாவோட நீங்க சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. குழப்பமா இருக்குல்ல? உங்களையே நம்பிக்கிட்டு இருந்த எங்க அம்மா 20 நாளைக்கு முன்னால்தான் இறந்து போனாங்க. பாவம், அவங்க இறக்கும் போது கூட இந்த உண்மையெல்லாம் எங்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பெட்டியில இருந்த போட்டோவையும் நான் பிறந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவுக்கு நீங்க எழுதின கடிதங்களையும் பார்த்து தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நான் எதுக்காக அனாதையா வாழணும்னு நினைச்சுதான் உங்ககிட்ட நியாயம் கேட்க வந்திருக்கேன். விஜயா. விஜயா நல்ல பேர் அம்மா. முதல்ல இதெல்லாம் வச்சு முடியும். நின்றுட்டு பேசுறவா? உட்கார்ந்து பேச்சு. வாமா வாமா, தாயே வா வா. உட்காரு உட்காரு உட்காரம்மா. நீ என் மகளேவா,
நீ சொன்னது ஒண்ணும் நான் மறக்கல. ஆனா உன் கால் விழுந்து கேட்டுக்கிறேன். ஆனா என் குடும்பத்தை மட்டும் நீ குழப்பிடாத. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன். நீ வீட்டை விட்டு ஓடிடு. நான் பணத்துக்காக இங்க வரல. உங்க மகங்கிற அந்தஸ்தோட இந்த வீட்டுல வாழத்தான் வந்திருக்கேன். தர்ம சங்கடமா போச்சு. என் பொண்டாட்டி இருக்கா பாரு, உன் பெரியம்மா அவ பொல்லாதவ, அவ வாயு ரொம்ப பெருசு, அவ மண்டா தொலைச்சிருவா. என் பையன் இருக்கான் பாருங்க, என் தலைக்கு மேல வந்துட்டான். சுட்டுடுவான் சுட்டுடுவான். இதே உணர்ச்சி தானே மறைஞ்ச எங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும். இருக்காதா? நான் ஒண்ணும் ஏமாந்தவையில்லை. நீங்க செஞ்ச தவறுக்கு பிராய்ச்சித்தமா என்னை ஏத்துக்கிட்டு தான் தெரியணும். நீங்க ஏத்துக்கிறதுன்னா நான் இனிமே இந்த வீட்டுல தான் இருப்பேன். நான் பெத்த மகளே, தபாரி நீ எது வேணாலும் பிடிச்சுக்க, அதை மட்டும் பிடிக்காத. மன்னிக்கணும், நான் யாருக்கு எந்த கெடுதலும் செய்ய வரல. ஆனா என் உரிமையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்ல வேலையா இங்க யாருமே இல்லை. அவ கோவலுக்கு போயிட்டான், பையன் ஊருக்கு போயிட்டான். விஜயா, உடனடியா உன்னை என் மகன் சொன்னா அவங்க நம்பணுமே. அவங்க நம்பாம போனா உன்னோட சேர்த்து என்னையும் இல்ல அனுப்பிச்சிருவாங்க வெளிய. என்னை காட்டி கொடுத்துறாத. ஏன் இப்படி சொன்னா என்ன? நான் வந்து உன் சிநேகித மகன். ஓ, பயத்தில் உளறேன். நீ வந்து என் சிநேகித மகன். என் சிநேகிதன் சேத்திராடனம் செய்ய புறப்படும் போது வர்ற வழியில உன்னை என் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு கொஞ்ச நாள் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இது கதை என்ன? உடனே கேட்ட நீயும் அப்படியே சொல்லிடு. உங்களுக்கும் தொந்தரவு கொடுக்க விரும்பல. நீங்க சொல்றபடியே செய்யறேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்னவோ? உங்க மகளுக்கு உண்டான எல்லா வசதியோட தான் நான் இங்க இருப்பேன். அது மாட்டுக்கு நடக்கும். எல்லா வசதியும் நடக்கும். எல்லாம் நடக்கும். என்னங்க? நான் முந்தி சொல்லியிருக்கேனே, நச்சினார்க்கரிய சிவன். அந்த சிவத்தினுடைய பொண்ணு. உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த சிவத்தினுடைய பொண்டாட்டி போயிட்டா. அவ போற கவலையினால கேத்திரத்துக்கு புறப்பட்டான். புறப்பட்டு வர்ற வழியில இந்த பொண்டை நம்ம வீட்டுக்கு கொண்டு விட்டுட்டு கொஞ்ச நாள் பாத்துக்க நான் திருப்பி வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு. உங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் என்னாச்சு? இப்பவும் இருக்குங்க, 10 லட்சத்துக்கு தேரும். ஒரு காலத்துல எனக்கு பணம் வேணும்னா அவங்கிட்ட தான் போய் கேப்பேன். அவன் ப்ரோனோட் எழுதி வாங்கிட்டு முதல்ல வட்டியை பூராவும் பிடிச்சுக்கிட்டு பாக்கிய கையில் கொடுத்துருவான். மகாபிரபு, என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? அவளே தைரியமா இருக்கா, நீங்க இப்படி குறிஞ்சு குறிஞ்சு அழுகுறீங்க. எனக்கு பலகீனம் தாக்கு பிடிக்க முடியாது. இந்த பொண்ணு தாங்கும் பேசாம. ஐயோ பாவம், தாய் இல்லாத பொண்ணு. அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும். எனக்கும் பொழுதுபோக்கா இருக்கும். உனக்கு பொழுதுபோக்கா இருக்கும், எனக்கு பிராணாவஸ்தையா இருக்குமே. உங்களுக்கு என்ன பிராணாவஸ்தை? என் சிவத்தை நினைச்சிட்டு சொல்றேன். சும்மா இருங்க, வெள்ளிக்கிழமையில வந்திருக்க. நீ மகாராஜா ஆயிரம்மா, வா கீழே போ. இந்த பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ எப்பவும் வள 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 வளன்னு பேசுவியே, அதை இதுகிட்ட பிரயோகப்படுத்தாத. அது தாங்காது, உளறையோ. நீ வாமா. என் சிவம் காப்பாத்தரா சிவம். பாருங்க என்ன கொண்டு பண்றேன். என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களே, அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை. கொண்டா போறேன். என் உடம்பு நல்லா இருக்கீங்க, நான் ஓடுறேன். வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாருன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட, ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா என்ன பாக்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா
உடம்புக்கு என்ன? குளிர் சருங்க. ஊட்டியில் இருக்க குளிராதாயா? ஐயா அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பளி வாங்கி போத்தி படுத்துங்க. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா போக வேண்டியதான். போயா குழந்தை, வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமான் தானே? என்ன பண்ணது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலீங்க. என்னவோ ஏதான்னு பயமா இருக்கு. அசிஷோ தப்பாச்சே, அப்புறம் எம் குழப்ப என்ன ஆறது? அல்மேல் தேப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்த அம்மா, நாலு வேலை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேர்ல குழச்சி சாப்பிடணும், ரெண்டாவது வேலை நெய்யில, மூணாவது வேலை வேப்பெண்ணெயில, நாலாவது வேலை. நாலாவது வேலையா? அதானே அநேகமா நாலாவது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? லாஸ்ட் இயர் அக்கவுண்ட் எல்லாம் என்ன பண்ணீங்க? எழுதுறீங்களா? தூங்குறீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு சார். கவுன்சிலர் போய் பாத்துருங்களா சார். நானும் அப்புறம் பா. வரி வா. யூ கால் மீ சார். எஸ் நோ யூ கேன் கோ. எதுக்கும் நீ முதலையே கையெழுத்து வாங்கிக்கோ, அப்புறம் நான் இன்ஜெக்ஷன் போடுறேன். ஏன் வீணா ரிஸ்க் எடுக்கிறேன்? கல்யாணத்திலேயே சொத்து எழுதி வாங்கியிருக்கணும், அப்ப விட்டு விட்டேன். கடைசி நேரத்தில் என் கழுத்து அர்த்தம் என்ன அர்த்தம்? என் கையை மீறி ஒண்ணும் போயிடாது. தைரியமாரு. இந்தம்மா அதுங்க. அதான் வேளாஜல ஐயா பூஜை இருக்காரா? டாக்டர் திருப்பதி வந்து இந்த மருந்தை கொடுத்துட்டு போடான்னு சொல்லுங்க. புரியுமா? இது இங்கிலீஷ் மருந்து இல்லை, நாட்டு மருந்து இல்லை, ரெண்டு கேட்டான். என்ன பண்றது? வியாபாரம். அரவன் காட்டில் ஒரு கேஸ் எழுத்துட்டு இருக்கான், நான் அர்ஜென்ட்டா போய் அனுப்பணும். வரேன். ஆரணி, இந்த வீட்டு பூசா இருக்க வேதாச்சரத்துக்கு உறவு. தப்பா சொல்லிட்டோம். அந்த அம்மாவுக்கு தங்கச்சி மக இல்லையோ? அதுவும் இல்லைன்னா அப்படி. ரவி ஆபீஸ்ல டைப்பிஸ்ட். இல்லையே, டைப் பிடிக்கிற பொம்பளைக்கு விரலெல்லாம் இப்படி இருக்காது. வேலைக்காரியா? சமயக்காரியா? வீட்டை பார்க்க வந்தியா? கொடுத்துல இருக்க போறியா? ஒண்ணுக்குமே பதில் சொல்லலன்னா என்ன அர்த்தம்? ஊமை நான் தான் மடையேன். ஊமையை போய் கேள்வி கேட்டா அது எப்படி பதில் சொல்லும்? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதாவது உனக்கு விஷயம் தெரியுமோ? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தெரியாது. இன்னும் கிளம்ப வீட்டுல ஒரு பெரிய அமக்கம். அமக்களம் இல்ல, அதாவது ஒரு ஒரு மாறுதல் அமக்களம். மாறுதல் அமக்களம் என்னப்பா? மாறுதல் அமக்களம் என்ன உளறீங்க? நான் எதுக்கா உளறணும்? அம்மா, நீ காலையிலே ஊர்லந்து வந்துட்டியா? அம்மா, என் வீட்டுக்கு வரல? மன சரியில்லை, நேர ஆபீஸ் போயிட்டேன். பத்தியா பத்தியா பத்தியா, அப்பனுக்கு மகனுக்கு ஒரே மாதிரி இல்ல. எனக்கு இன்னைக்கு சொன்னீங்க பொண்ணு இந்த பொண்ணுடைய தகப்பனர் பெரிய லட்சாதிபதியா? பெரிய லட்சாதிபதி? இந்த பொண்ணை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தாங்க. 15 நாளைக்கு முன்ன திடீர்னு இந்த பொண்ணுடைய தாயார் தவறி போயிட்டாங்க. இவங்களை எவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியும்?
அவளை எனக்கு சின்ன வயசுல இருந்தா தெரியும். இதே நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது. நான் மறந்துட்டேன். அந்த குடும்பம் சாமான்யமான குடும்பமா? அந்த சிவம்பா இருக்கான கொஞ்ச நஞ்சமா செஞ்சிருக்கான். வெறும் சத்திரமும் சாவடியுமா கட்டி வச்சு சோத்தையா அள்ளி போட்டிருக்கான். அப்புறம் என்ன பண்றீ? அப்புறம் என்ன, அவர் மனசு உடஞ்சு போய் பொண்ணை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு. யாருகிட்ட? உங்ககிட்டதான். மனசு நிம்மதிக்காக கோயில் குளம் சுத்த போயிட்டாரு. குளத்தை சுத்த போயிட்டான். திரும்பி வருவாரா? அநேகமா வரலாம்னு நினைக்கிறேன். படுவாள் ஒருவேளை பொண்டாட்டி பேர் இருக்கக்கூடிய பிரியத்தினால என்னென்ன பண்ணுவானோ. அப்படி ஒண்ணும் செய்யறதுக்கு அவனுக்கு சக்தி இல்லை. மனதில் ஒன்றை பற்றி நான் நினைத்ததெல்லாம் வெற்றி. Thank you.
எக்ஸலண்ட், வெரி குட். உன்னுடைய பாட்டுனே பிரமாதம். நிஜமா தான் சொல்றீங்களா? ரசிச்சு சொல்றேன், இன்னும் ரசிச்சுக்கிட்டே இருக்கு. உன்னுடைய பேரு விஜயா தான். விஜயா, அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே. என்ன அப்படி கேக்குறீங்க? சும்மா கேட்டேன், சும்மா கேட்டேன். விஜயா, மிஸ்டர் வேதாச்சலம், அதாவது என்னுடைய தற்பனா, உன்னை தன் மகளை ஏத்துக்கிட்டாரா? நீங்க தான் பாத்தீங்களே, நான் அவருடைய மகாங்கிறதுக்குள்ள அத்தனை ஆதாரத்தையும் எல்லாத்தையும் எடுத்து அவர் முன்னால போட்டேன். எல்லாத்தையும் படிச்சாரு, போட்டோ எல்லாம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் நான் அவருடைய மகங்கிறத அவரால் மறுக்க முடியல. ஐ வெரி கிளாட், நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீ இந்த வீட்டுக்கு பெண் வாரிசா வந்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சின்ன வயசுல தான் செய்த பாவத்தை அப்பா ஒத்துக்கிட்டார், அதனுடைய பிரதிபலிப்பு தான் உன்னை தன் மகளா ஏத்துக்கிட்டு இருக்காரு. சில சமயம் நம்ம வாழ்க்கையில வர சம்பவங்கள் கதையில வர்ற மாதிரியே இருக்குது. ஏ விஜயா, தன் மனசாட்சிக்கு பயந்து தான் செய்த மாபெரும் தவறுக்கு பிராய சித்தம் தேட என் தகப்பனாரே முன் வந்திருக்கும் போது நீ ஏன் என் தாயார் அம்மான்னு அழைக்க கூடாது, என்னையே அண்ணான்னு கூப்பிடக்கூடாது? கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கேன். நான் அவருடைய மகங்கிறத அவரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு என்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்காரு. வெரி குட், வெரி குட். இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக அப்பா போட்டிருக்க திட்டம் பாராட்டுக்குரிய. அதுக்காக நீ அவருக்கு தந்திருக்கிற ஒத்துழைப்பு மெச்சத்தகுந்தது. நன்றி விஜயா. இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாம இருந்த இந்த குடும்ப ரகசியத்தை இன்னைக்கு நீ என்கிட்ட சொன்னதுக்காக உனக்கு ரொம்ப நன்றி. அது மட்டுமல்ல, சகோதர பாசமே என்னன்னு தெரியாம வளர்ந்த எனக்கு இன்னைக்கு ஒரு தங்கச்சி கிடைச்சிருக்கிறது நினைச்சா, ஓ வாட் எ லக்கி மேன் ஐ ஆம். வலது கையால எழுதுனியா இடது கையால எழுதுனியா? இடது கையால தான் எழுதுன. இடது கையால எழுதுனேன் இல்ல, இடது கையால தான் எழுதுனேன். கமா, இப்ப எழுதி காட்டு. ஏன் முதலாளி இடது கையால எழுதி காட்டு? என்ன மன்னிச்சிருங்க, வலது கையால எழுதிருக்கேன் இல்ல. என் தங்க இடது கை பழக்க உள்ளவங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவளை போல நடிக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா உன்னையும் அறியாம நீ வலது கையில எழுதுனத நான் மட்டும் பார்க்காம இருந்திருந்தா என் தகப்பனார போலவே நானும் ஏமாந்திருப்பேன். உண்மையை சொல்ல, யார் எதுக்காக இந்த ஆள் மாறாட்டம்? எந்த வஞ்சகம் என்ன தொடங்கி வந்திருக்கேன் சொல்லு. இல்ல இப்போ போலீஸ் போடுறீங்க? வேண்டாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எந்த வித தவறான எண்ணத்தோட நான் இங்க வரல. என்னை காப்பாத்திக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்தேன். என்ன காட்டி கொடுக்காதீங்க, வேணும்னா நான் இப்பவே இந்த இடத்த விட்டு போயிடுறேன். நீ போறதுக்கு முன்னால எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சாகணும். என் அப்பாவுடைய ரகசியங்கள், போட்டோக்கள்லாம் உன் கைக்கு எப்படி வந்துச்சு? நீங்க என்ன ரயில்ல சந்திச்ச அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல வேகமா டாக்ஸில வந்துகிட்டு இருந்தேன். எதிர்பாராத விதமா ஒரு பொண்ணு மேல கார் மோதிடுச்சு. நல்ல வேளைய காயம் ஒண்ணும் அதிகம் இல்லை. இருந்தாலும் அவளை ஆஸ்பத்திரியில சேர்க்கணுமேங்கிறதுக்காக அவகிட்ட இருந்த பெட்டியை எடுத்து என் வண்டியில வச்சுட்டு அவளையும் கூட்டிட்டு போக முயற்சி செஞ்சேன். ஆனா டிரைவர் அவளை ஏத்த மறுத்துட்டாரு. வேற வழி இல்லாம ஸ்டேஷனுக்கு வந்து அப்புறம் தான் எனக்கு தெரியும் அவகிட்ட பெட்டியை திருப்பி கொடுக்க நான் மறந்துட்டேன்னு. அவ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த பெட்டியை திறந்து பார்த்தேன். அதுல நீங்க அன்னைக்கு பார்த்த ஆதாரங்கள்லாம் இருந்தது. அவ பேரும் விஜயான் இருக்கவே எனக்கும் ஒரு புகலிடம் வேணும்னு நினைச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். ஓ, இப்பதான் எனக்கு எல்லாம் விளங்குது. உன்னால விபத்து காலான அந்த பெண் தான் என் தங்கச்சி. அவ இருக்க வேண்டிய இடத்துல நீயா? முடியாது, கெட் அவுட். என் சுயநலத்துக்காக உங்க எல்லாரையும் குழப்பத்தில் ஆழ்த்திட்டேன். நான் இவ்வளவு பெரிய குற்றம் செய்திருந்தோம் என்னை யாருக்கும் காட்டி கொடுக்காம பெருந்தன்மையோட நடந்துகிட்ட உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். நான் வர்றேன். விஜயா வாங்க. நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, இங்கேயே இருக்கலாம்.
என்ன ஆச்சரியப்படுறேன்? நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டேன். மிஸ்டர் வேதாச்சலத்தின் மகளா நடிச்சுக்கிட்டு நீ இங்கேயே இருக்கலாம். ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்கக்கூடாது. சமயம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவேன். நான் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் நீ எதை பத்தியுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொல்ற? இனிமே எதையுமே மறுத்து பேசுற துணிச்சல் எனக்கு இல்லைங்க. வெரி குட். ஆனா ஒண்ணு, நீ யாரு, எதுக்காக வீட்டை விட்டு ஓடி வந்தேங்கிறத பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. உன் சொந்த சமாச்சாரத்தை நீ சொல்லித்தான் தீரணும்னு நான் வற்புறுத்தல. நான் உனக்கு வேண்டியவன். என்னால உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியுங்கிற நம்பிக்கை உனக்கு இருந்தா நீ தாராளமா உன்னுடைய ரகசியத்தை என்கிட்ட சொல்லலாம். யாருடைய துணையும் இல்லாம இந்த காலத்தில் அநாத பெண்கள் வாழவே முடியாது. புறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்லாத நிலைமையில நான் இப்ப இருக்கு. ஆதரவு தர நீங்க முன் வந்திருக்கீங்க, ரொம்ப பெருமைப்படுறேன். கோயம்புத்தூர் ஜில்லாவில் பொன்மேடுங்கிற கிராமத்தில் எங்க அப்பா ஒரு பெரிய மிராஸ்தாரா இருந்தார். 10 லட்சம் ரூபாய் சொத்துக்கு நான் ஒரே வாரிசு. சின்ன வயசுலேயே தாய் இழந்தனான். 6 மாசத்துக்கு முன்னால எங்க அப்பாவையும் இழந்துட்டேன். என் தாய் மாமன் நாகரிகமே இல்லாத ஒரு முரடர். என் சொத்து காசப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு எல்லா ஏற்பாட்டையும் செய்துட்டார். அவருக்கு பயந்துதான் நான் இங்கிருந்து புறப்பட்டேன். ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்க. சொல்றதை கேள்ற, வந்திருக்கிற 3 இடம் ரொம்ப பெருசு. அவங்களே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. முதல் பொண்ணு இருக்காளே, அழகோ அழகு, ஆனா கொஞ்சம் கருப்பு, 1 லட்சம் ரூபாய்க்கு நகை, 4 லட்சம் கையில. 2வது பொண்ணு இருக்காளே, சிவப்போ சிவப்பு, ஆனா கொஞ்சம் குட்டை, மில்லே எழுதி வைக்கிறேன். 3வது பொண்ணு இருக்காளே, தயவு செய்து என் கல்யாண விஷயமா இப்ப வற்புறுத்தாங்க. உன்னை யாரா வற்புறுத்துறா? 3 இடத்தையும் பாரு, உனக்கு பிடிச்சா தலையாட்டு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இப்ப என்னப்பா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? கிழவன் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? சொல்றத கேள்டா. இத பாருங்கப்பா, முதல்ல நான் வியாபாரத்துல முன்னுக்கு வரணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்புறம் தான் கல்யாணம். பெரிய லட்சியவாதி. நான் சொல்றபடி கேட்க போறியா இல்லையாடா? இது வரைக்கும் நீங்க சொல்றபடி தானப்பா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த ஒரு விஷயத்துல மட்டும் அப்படின்னா அப்பனுக்கு தெரியாம புதுசா இடம் பார்த்து வச்சிருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா. ஜாக்கிரதை, இது விஷயத்த நான் ரொம்ப கண்டிப்பு உனக்கு தெரியுமில்ல. நான் தான் பொண்ணை பார்க்கணும், அவளைத்தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் இந்த வீட்டுல நடக்கணும். உங்க இஷ்டப்படிதான்ப்பா நடக்கும். ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேக்குறேன். ஆபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வரப்பா. தயம் கேக்குறேன், கொடுக்கறேன் என்னங்க? எப்படி இங்க வந்து திடீர்னு பேச மாட்டேங்கிற? கொஞ்சம் பொறுமையா இருமா, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. வா பேசிக்கிட்டே போலாம். உன் கதையை கேட்டு ரொம்ப பரிதாபப்படுற விஜயா. உங்க அம்மா உன்னை அனாதையா விட்டுட்டு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவங்க அந்த குடும்ப ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்க வேணான்னு தான் தோணுது. அவங்க முன்னமே சொல்லியிருந்தா. அவங்க ரொம்ப பயந்தவங்க. எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருக்கிறதுனால அவருடைய அந்தஸ்துக்கு எங்க களங்கம் ஏற்பட்டுடுமோன்னு தான் பேசாம இருந்துட்டாங்க. சாகரப்போ எங்கிட்ட உண்மையை சொல்லும் போது கூட நீ அவருடைய மரியாதையை குலைக்காம அவரை போய் சந்திக்கணும்னு சொன்னாங்க. நான் வேணும்னா கூட வரேன். உங்க அப்பா எங்க இருக்காரு? அவருடைய மகன் நிரூபிக்கி வச்சிருந்த அத்தனை ஆதாரங்களையும் தான் நான் தொலைச்சிட்டேன்னு சொன்னேன்னு. இத பாருங்க, எனக்கு வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்து உங்க ஆதரவு ஒன்ன நம்பித்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நீங்களும் என்னை கைவிட்டுட்டா? விஜயா,
முத முத உன்னை சந்திச்சப்போ என்ன வாக்கு கொடுத்தனோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா திடீர்னு எங்க அப்பா கிட்ட உன்னை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு உன்னை ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு எங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். என்ன என்னங்க, என் எதிர்காலத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அப்படியே செய்யுங்க. பகவந்தவா அநாதரட்சகா, பாவம் இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணு இல்லைங்களே, நிறைய இருக்கு, கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதியா, உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம் அதுக்கு இடம் வேணாமா, நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்ப சுத்தமா மறந்துரு, அரிசி அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தறியோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க, வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சை ஆகாதியா, காஞ்ச சருகாரு தான் பெட்டர். நர்ஸ், இன்னுமா மறந்து கலக்குறீங்க? 1 செகண்ட், டேக் 2 செகண்ட்ஸ் சார். இந்த ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈசி மருந்தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கலந்தாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸ் எல்லாம் சாப்பிடலாமே. கொண்டாதா கொண்டாதா, குவிக்லி கம் ஆன் குவிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும், நர்ஸ் பல்ல புடிச்சு ஊத்து. எஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு, என் டைம் ஓவர், நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான், எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னேன், இப்போ அது என்னையே பாதிக்குது. ஐயோ, ரெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சுருங்க. என்ன யோசனை, உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆகட்டும், கப கபான. நான் எப்படி இருக்கு, இனிப்பா இருக்குங்க? அதான் என் டெக்னிக்கே. ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும், அதுக்கப்புறம் பிறகு எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டில் தானே. பணம் என்னங்க கேட்குறீங்க? 1 ரூபாய் குறைக்காத, அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே, 8 நாள் பேசுவேன், புறப்படுறது. வரங்க, இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. போ. ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணம் இரண்டு இன்னொரு ரகசியம் சொல்ல. கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, இன்னொரு ரகசியம் சொல்ல. ராஜராஜ ஸ்ரீராஜன் வந்தான், ராஜபோகம் தர சென்ற பூங்கொடி காலில் பட்டது, சிந்தும் முத்தத்தால் என்னை பின்னிக் கொண்டது. பின்னிக் கொண்ட பூங்கொடி தேனை தந்தது, தேனை தந்ததால் இந்த ஞானம் வந்தது. ஞானம் ஒன்றல்ல, பிறந்த தானம் ஒன்றல்ல, எழுந்த ராகம் ஒன்றல்ல, விழுந்த பாடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் ஒன்றல்ல. கண்ணொரு பாவனை கையொரு பாவனை சிந்த, கண்ணம் இரண்டில் இன்னொரு ரகசியம் சொல்ல. ராஜராஜ ஸ்ரீராணி வந்தாள், ராஜபோகம் தர வந்தாள். மேகம் வந்த வேகத்தில்
கன்னி பெண்ணின் மேனியில் மின்னல் வந்தது. காதல் என்பதோர் மழை வெள்ளம் வந்தது. பெண்ணும் பெண்ணல்ல இணைந்த கண்ணும் கண்ணல்ல. மலர்ந்த பூவும் பூவல்ல அமர்ந்த வண்டும் வண்டல்ல. கூடல் கொண்டு கூடல் கொண்ட பாடல் வந்தல்ல. இடையொரு வேதனை நடையொரு வேதனை கொள்ள இதழொரு பாவமும் முகம் ஒரு பாவமும் சொல்ல. ராணி ராஜபோகம் தர வந்த. செல்வாக்கு இதுவரையிலும் ரொம்ப பிரமாதமா தான் இருக்கு. அது போகட்டும். நீங்க உங்க தங்கைய கண்டுபிடிக்க முடியல. நான் போறதுக்கு முன்னாலே அவளை ஹாஸ்பிட்டல் இருந்து அனுப்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ. சுந்தரி, அந்த விஜயா பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன, சந்தோஷமா தான் இருக்கா? அவளுக்கு சந்தோஷத்துல என்ன குறைச்சல்? நேரா நேரத்தில் சாப்பாடு, காலாகாரத்தில் காபி, டிஃபன். ஏன் இப்படி செலிச்சுக்கிறீங்க? மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கிறா, அவளால உங்களுக்கு என்ன இடைஞ்சல்? எனக்கு என்ன இடைஞ்சல்? ஒரு இடைஞ்சலும் இல்ல. அனாவசியமா என்கிட்ட கேள்வி கேட்காத, அப்புறம் நான் உளறிடுவேன். விஷயம் எக்கச்சக்கமா போயிடும். இப்ப அவன் எங்க இருக்கா? பாலை எடுத்துக்கிட்டு ரவி ரூமுக்கு போயிருக்கா. ரவி ரூமுக்கா? அவன் ஏன் அங்க போறா? நான் தான் கொடுத்தனுப்பின. இங்கதான் குழப்பமே ஆரம்பம். இங்கதான் குழப்பம் இருக்கு. வேலைக்காரங்கிட்ட பாலை கொடுத்து அனுப்பிக்கப்படாதோ? இல்ல நான் தான் எதுக்காக இருக்கேன், ஏகிட்ட கொடுக்கப்படாதோ? அதனால என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த பொண்ணுங்க போவா போவாள்ல, அவன் ஏதாவது கிண்டி கிண்டி கேட்பான் கேட்பான்ல, அதுக்கு இவன் ஏதாவது உளறுவான் உளறுவான்ல, அப்புறம் அதை கேட்டு அவன் தளருவான். அப்புறம் ஒரே கோளாறுதான். என்ன சொல்றீங்க? ஒரே தகலாறுதான், தகலாரோ தகலாறுதான், தகலாறோ இருங்க. சின்ன ஜெருசுகா அப்படிதான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு சொத்து நிறைய இருக்கு. இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிச்சாதானே நாளைக்கு நம்ம வீட்டுல மேளம் கொட்ட முடியும். அப்பா வந்து என்ன வந்து? இல்லப்பா வந்து பொண்ணு வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். அது இல்லப்பா, மோளை கொட்டுன்னு சொன்னீங்களா யாருக்கு? உனக்கு இல்லப்பா, உங்க அம்மாவுக்கு எனக்கும் கல்யாணத்துல கொட்ட போகும். கல்யாணத்துலப்பா அந்த குட்டி பேருந்தா ஏன் விஜயா பண்ண வெளியே பாரு. விஜயா பேசாத பேசாத. இந்த பொண்ணை ஏன் இங்க உட்காந்து வச்சிருக்கிற? இது என்ன? இது பேச்சு துணைக்காகப்பா. பேச்சு துணையா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. பொழுது பகலன்னா என்ன பண்றது? உங்களுக்கு பொழுதுபோக்கு எனக்கு இங்க அவஸ்தையா இருக்க. என்ன அவஸ்தை? எனக்கு என்ன இருக்கு தெரியுமா? இது இருக்கு. எது? இது இது பிரஷர். பிரஷர், அந்த ரத்த கொதிப்பு. ஆமா, அதனால அத இந்த வீட்டுக்குள்ள பேச்சா கேட்கப்படாது. நீங்க பேசாம இருங்க. நான் பேசலாம், டாக்டர் ஸ்பெஷலா என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க மட்டும் பேசுங்க. ஆமா, மத்தவங்க பேசவே படாது, எனக்கு ஒத்துக்காது. கவனே, நீங்க உட்காரப்பாங்க. நீ உட்கார்ந்தா கலகாண்டு பேசுவேன். உன் சத்தமே எனக்கு பிடிக்கல, சரியில்லை. புறப்படு புறப்படு, எனக்கு ஒண்ணும் புரியல. ஹலோ. ஓ விஜயா, என்ன டாலிங், ரூம் எல்லாம் சௌரியமா இருக்கா? ஒண்ணு இல்ல பிடி, ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை, அதனாலதான் அங்க வர முடியல. சாயங்காலம் பறந்து வந்துட மாட்டேன். நான் ஒண்ணு கேட்பேன், பாட்டியும் சொல்லக்கூடாது. என்னது, நேரம் வந்தாதான் பிடிப்பியா? ஏய் விஜய், 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 விஜய்,
யாரடா விஜி விஜி விஜின்னு கெஞ்சுற? ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் இருங்க. என்ன விஜயறாங்க, உனக்கு செய்யாம யாருக்கு செய்ய போற விஜய்? இப்ப பாரு, நான் நேரம் வந்துடுறேன், எல்லாம் பேசி முடிச்சுக்குவான். சரி விஜய், சரி விஜய், ஓகே 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 விஜய். என்னடா விஜய்ன்ற விஜய்ன்ற விஜய் ரங்கன்ற பேருதான் என்ன? ஒண்ணு இல்லப்பா, நம்ம அழகுமலை இல்ல, நமக்கே ஒரு மலை, அதுல வேற அழகு. நம்ம அழகுமலை எஸ்டேட் ஓனர் சன் விஜயரங்கம். அவ ஏதோ பிசினஸ் விஷயமா பேசணுமா, நேரம் வர்றேன்னு சொன்னேன், நான் போயிட்டு வந்திருக்குமா? அப்புறம் போல, இன்கம் டாக்ஸ்ல இருந்து எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. எதுக்கும் எங்க அப்பனுக்கு சம்மந்தம் இல்ல, வியாபாரத்தெல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன்னு அவனுக்கு ஒரு கடிதாசி எழுதி போடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்ப நான் போய் விஜயரங்கத்தை பாத்துட்டு வந்துடுறேன். எலே, என்னைக்கு வராத, இன்னைக்கு தான் ஆபீஸ்க்கு வந்திருக்கேன், கொஞ்சம் ஈர. இல்லப்பா, இப்ப நான் போட்டி வியாபாரம் கைவிட்டு போயிடுறேன், இங்க வந்துடுறேன், உடனே வந்துடுறேன். சும்மா சொல்லப்படாது, பய வேலையில சுறுசுறு. நான் நல்ல சிவம் பேசுறேன். அது செட்டியாரா? என்ன சொல்லுமா? என்னது, சிவகோயில் திருப்பணி நினைக்கா? வாங்க வாங்க, வர திங்கக்கிழமை ஒரு 25 ரூபா தர்றேன், பத்தாயிரம். ஏதோ சிவம் பேர சொன்னேன், அங்க கூட்டி சொன்னேன், பத்தாயிரம் தான் விட்டுடுமே. என்னது, அந்த கமிட்டிக்கே நான் தான் தலைவரா? மறந்தே போச்சியா? நேர்லயே வர்றேன். எங்க இருக்கீரு? பார்க்கிங் ஹோட்டலா? பலகார கடைக்கு அப்படி ஒரு பேரா? எங்க இருக்கு? பீச்ல தானே? வந்துடுறேன் வந்துடுறேன், ரெடி ஆயிரும். ஏய்யா செட்டியார, இப்படி ஒண்ணு செஞ்சா என்ன? எப்படி? இந்த தர்மலிங்கம்ங்கிற தருதல பய எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுக்கணும். அவன் என்னமோ இன்சால்வன்சி கொடுக்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறானுங்க. அதுக்குள்ள இந்த நிதி பணத்தையே செலவழிச்சு அவன் பேர்ல கேச போட்டு வசூல் பண்ணி நிதியில சேர்த்துட்டா என்ன? அதெல்லாம் அவசரத்துக்கார காரியங்களா? நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தொகையை கொடுத்துருங்க. நீ என்னையா என்னையே போட்டு குடைஞ்சுக்கிட்டு இருக்க? அதுக்கு ஒரு வழி சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அந்த வாஜிராஜ் இருக்கானே அவன்கிட்ட ஒரு 15, இந்த வாஞ்சையா புள்ள கிட்ட ஒரு 10. சரி, ராமானுஜ ஐயங்கார்கிட்ட 1111. இப்படி வசூல் பண்ணி கொடுத்துடுறேன், என்ன விட்டுவிடும். அப்படி இப்படி அவனை இவனை வளைச்சு போட்டு கட்டடத்தை வசத்தி போடுவான். அப்புறம் சிவம் பாடு, நீ ஒண்ணும் கவலைப்படாதீரோ. நீ இருப்போம், எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு, நான் வரேன். விஜயரங்கத்தை பார்க்க போறேன்னு சொன்னா எவ்வளோ ஒரு குட்டியோட எல்லாம் போய்கிட்டு இருக்கான். என்ன என்ன இழிச்ச வாய நினைச்சுக்கிட்டானா? அயோக்கிய பயல விட்டனாப்பா. அடமடையா, உனக்கு மூளையே இல்லடா. சீ சீ, ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள், சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புதுமுகமாது அனுபவம் ஏது, வயதோ 18. புது நாடகம்
நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். கொண்டாள் மேடையிலே அந்தோ பரிதாபம், அகப்பட்டு கொண்டாள் மேடையிலே அந்தோ பரிதாபம். ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம், ஆடிய வேடம் கலைந்ததம்மா அடியேன் அனுதாபம். ஒத்திகையில் தூங்கிவிட்டாள் ஏன் ஏன் தெரியவில்லை, நித்திரையில் யாரை கண்டாள் அது நான் தான் எவரும் இல்லை. புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தாள். புரியவில்லை முடிவு சொல்லாமல் ஓடுகிறாய் நீ பெண்ணா புரியவில்லை. வந்த இடம் நல்ல இடம் வந்தால் தெரிந்துவிடும், அந்த சுகம் என்னவென்று வாழ்ந்தால் புரிந்துவிடும். புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தான். புதுமுகமாது அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு, புதுமுகமாது அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு. விஜயா, ஏ விஜயா, இவ்வளவு நேரமா காட்டு கத்தா கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஏன் பேசாம இருக்கேன்? உண்மையை சொல்லு, உன் வயசு பதினெட்டு தானே? மன்னிக்கணும், எங்க வீட்டு பெரியவங்க என் ஜாதகத்தை குறிச்சு வைக்கல. அவங்க கிடக்காங்க, இப்போ உன் ஜாதகம் என் கையில இருக்கு. ஆமா, நான் உன்னை கிண்டல் பண்ணதை பார்த்து பயந்துட்டியா? பயப்படல, ஆனா கூச்சப்பட்டேன். அஜய்யா, ஏன் தனியா இருக்கும்போது இப்படி கேலி செஞ்சா கூச்சமா இருக்காதா? அது சரி, இதுக்கே கூச்சப்பட்டீன்னா இப்பதானே ஸ்டார்டிங், இன்னும் எவ்வளவோ பாக்கி இருக்கு. இப்போ எதுக்காக சுத்தி உழைப்பானே, டைரக்டா பாயிண்ட்க்கு வர்றேன். நான் உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமோ? காதலிக்க போறேன். காதலிக்க போறேன் என்ன, காதலிப்பேன். நீ என்ன காதலிச்சாகணுமா? எனக்காக இல்ல, எங்க அப்பாவுக்காக நீ என்ன காதலிச்சுதான் தீரணும். அப்பாவுக்காகவா? ஆமா, இப்போ சரித்திரம் வேறையா இருந்தாலும் அப்பாவை பொறுத்த வரைக்கும் நீ அவருடைய மகன், அதாவது என்னுடைய தங்கச்சி. அண்ணனும் தங்கச்சியும் காதலிக்கிறது தப்பு இல்ல, அதை கண்டு எங்க அப்பா துடிப்பார் இல்ல, அதனால பல உண்மைகளை ஒத்துக்குவார்ல, எங்க குடும்பத்துல இருக்கிற குழப்பம் எல்லாம் தீந்து போயிடும் இல்ல, அதனாலதான் என்னை காதலிக்க சொல்றேன். அப்படின்னா இந்த நாடகத்துக்கு மட்டும்தான் நான் கதாநாயகி இல்லையா? அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு முன்னால பிரமாதமா நடிக்கணும். என்ன சிரிக்கிற? சரியா நடிக்க தெரியாம தானே நான் உங்ககிட்டயே மாட்டிக்கிட்டேன், மறந்துட்டீங்களா? ஆமா, அப்ப என்னுடைய திட்டம், அப்ப ஒண்ணு செய்வோம், சீரியஸாவே மனப்பூர்வமா காதலிப்போம், அதுல ஒண்ணு தப்பு இல்ல. நிஜமாவா? பொய்யாவ சொல்றேன், எப்படி வா? உங்க வீடு. ஆமா, உங்க மகன் ரவிக்கு சங்கீதம் எப்ப சார் சொல்லி கொடுத்தீங்க? எல்லாமே பாடுறான் தெரியுமா? உடனடியா ரெண்டி நம்ம வீட்டு பையன் பாடுறதாகும். என்ன தாளம், என்ன ராகம், ஊட்டியில ஓபன் பார்க்ல எவ்வளவு குளிரும், கொஞ்சம் கூட நடுக்கம் இல்லாம கணீர்னு பாடுறானே. இந்த பாருங்க, எதையாவது உளறி கொட்டி வம்பு இழுக்காதீங்க. என்னங்க, நானா சொல்ல வந்தேன்? ஐயா தானே ஏதாவது வம்பு சொல்லுன்னு சொன்னாரு, அவரை ஏமாத்தலாமா? எங்க பாதியில விட்டமே, ஆரம்பிக்கவா சொல்லவா? ஒண்ணு விடாம சொல்லு. பார்க்கல, பார்க்க மாத்திரம் இல்லீங்க, பக்கத்திலேயே பிரமாதமான ஆட்டம், ரதி மாதிரி ஒரு பொண்ணு சும்மா தம்பி தம்பி ஆடுறா பாருங்க, மயில் இல்ல, அது எழுத்தாப்புல வந்தா கூட பயந்து ஓடிடும். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, உங்க சிநேகிதருடைய மகன் எங்க தங்கியிருக்கான்னு சொன்னீங்களே, அதே விஜயாதான். சுந்தரி, அன்னைக்கே நான் சொன்ன ரெண்டு பேரையும் சந்திக்க விடாதே, பேச விடாதே, நீ கேட்டியா? அவங்க என்னங்க பண்ணுவாங்க? இது வீட்லயே ஆரம்பமா? ஐயோ, நான் பார்க்கவே இல்லையே, அது எப்படிங்க?
என்கிட்ட நியூஸ் கேக்குறியா? விட்டுச்சன்னா இந்த பாருங்க, அவர் சொல்றத நம்பாதீங்க. நம்ம பிள்ளை ஒண்ணும் தவறு செய்ய மாட்டான். தவறு செய்யலீங்க. மெய் மறந்து ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு பெரியா, அந்த பொண்ணுக்கு இந்த பய சோடையே இல்ல. ஆமா, என்னவா போஸ் குடுக்கறான், எப்படி நிக்கிறான், ஒரு நடவே. நம்ம பையன் நடையடா, நம்ம பையன் நடையடா. இல்ல அவன் சொல்லுவனா? என் மூளை குழப்பாதையா, ஏற்கல ரத்த கொதிப்பு மண்டைய வெடிச்சிரும் போல் இருக்கு. அப்படி கூடாதுமா எங்க? ஆமாமா, நூத்துல ஒரு கேஸ் இப்படி ஆறுது உண்டு. வெயிட் பண்ணி பாப்பமே, நான் பாக்கணுமே. எதுக்கும் நீங்க கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க, பார்த்த மாதிரி இருக்கும். கல்யாணமா எப்படி நடக்குதுன்னு நான் பாத்துக்கிறேன். ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? என்னமா பொழுதுபோக்காக பார்த்துட்டு போயிருக்கலாம், அதை ஏன் இப்படி பெருசு படுத்துறீங்க? ஆமா, இதை போய் பெருசு பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காலத்துல வீட்டுக்கு வீடு லவ் லோல் படுது. ஆமா, வர வர கல்யாண தரதெல்லாம் ஆழ ஆரம்பிச்சுட்டான். அவருக்கு வேலையே இல்லாம போச்சு. என்னையா கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ பெரியய்யா, என்னுடைய கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு கேட்டாரு, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன், வேற ஒண்ணு இல்ல. அப்போ நான் புறட்டுமா? ஒண்ணு இல்ல, இந்த ராமசாமியோட வைஃப் இருக்காங்க, சீரியஸா இருக்காங்க. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அரை மணி நேரம் கடுவிச்சு வந்திருக்கேன், போயிட்டாங்களான்னு போய் பார்த்து வந்துடுறேன். பத்துமா ஒன்னு இங்கே இருப்பா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? என்னப்பா திடீர்னு இந்த கேள்வி கேட்கறீங்க? என்ன வச்சுட்டு ஏங்க இந்த கேள்வி? நான் புறப்படுறேன், அப்புறம் கேளுங்க. நீ சாட்சி, நீ இங்கே இரு. ஏப்பா நீ பார்க்கில் பாடுனியா? ஏன் பண்ண நீ அதுக்கு ஆடுனியா? என்னப்பா அசிங்க மாதிரிலாம் கேள்வி கேட்கறீங்க? அசிங்கம் இல்ல, எனக்கு தேவை இந்த திருப்பதி. நீ பார்த்த எனக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் பார்க்க பாருனாங்க, அதோட பல்லவே இது. சிரிக்காதே சிரிக்காதே. ஆட்டம் ரொம்ப பிரமாதம், ரொம்ப பிரமாதமான ஆட்டம். நான் ஆட்டத்துல நினைச்சிட்டேன், பல்லவிய கேட்கல, கோட்டை விட்டுட்டேன். நான் வரட்டுங்களா? என்ன தனியா வந்திருக்கோம், பாட்டு பாட போறீங்களா? அதே பாட்டா? இதெல்லாம் உன்னோட வேலை தானே? அவர்கிட்ட என்ன கேட்பு? பேசாம இருக்கப்பா. வருவாரு, அனுப்புறேன், கூப்பிடாரு. இதெல்லாம் என்ன வேலை? இது பாருங்க, நான் இப்ப சொல்லிட்டு உங்களுக்கு கோபமா இருக்கும். ஏன்னா நீங்க காதலர்கள், அப்பாவுக்கும் கோபமா இருக்கும், என்ன பெத்தவர். எங்க கோபம் வருது இல்ல? எரியுது பாத்தீங்களா? ஆனா உன்ன கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பத்தி பெருமைப்படுவீங்க. ஏன்னா நான் தான் உங்களை சேர்த்து வச்சேன்னு. இதெல்லாம் ஒரு கைங்கரியம் தானே? என்னது வேணுமா எடுத்துங்களேன். எதிர்பார்க்கல. அட்ரஸ் என்ன? அட்ரஸா? அட்ரஸ் நான் சொல்லல, இது எனக்கு தெரியும். நான் அவர் சொல்றாரு, நான் அங்கே கேட்டுக்கல. அப்ப நான் வருமா? அட்ரஸ் மாத்திரம் தயவு செய்து சொல்லிடாங்க. பப்ளிக் பார்க்கல பாடுறதுனால எவ்வளவு வடிஞ்ச பாத்தீங்களா? வாட் எவர் இட் இஸ், ஆட்டம் ரொம்ப நல்லா ஆடுறேன். ஐயோ ஐயோ ஐயோ. ஏ ரவி, இந்த வாய்ப்பிடி, நீ போற போக்கு சரி பண்ணல. அப்பா உங்க பிள்ள தப்பாவே நடக்க மாட்டான். எல்லாம் காரணமா தான் சில்லி மேட்டர். சில்லி 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 ஏ சில்லி. சுந்தரி வாய்ங்க, பாத்தியா மகனே? இப்ப என்ன அவனுக்கு ஒரு குடி முடிவு போல பேசாம இருங்க. குடி முடிவு போல? ஏ விஜயா, என்ன நினைச்சு இருக்க நீ? ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு சரி. அப்பா ஈஸ்வரா அல்மே, என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா, ஆறு மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலாம்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய் வச்சிருந்தீங்கல்ல, பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கானே? அது சரி, பாத்துல திருச்சி புடவை. அப்படி நீ வாங்கிட்டு வந்திருக்க, நல்லாவே இருக்கு பாக்குற. என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வச்சிருக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டிய கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 19-66 முதல் காணவில்லை. மாநிலம் சேப்பனர் புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில் இந்த பொட்டச்சிகளுக்கு ஏன் இப்படி அத்தனை தூக்கி எறியறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19-66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா, கொஞ்சம் இருந்தா 10,000 கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கய்யா? சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத, உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணு நான் பாத்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேடாச்சல வீட்டுல. உறக்க பேசுறீங்க. எவன் காதலியா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுறான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம், 10,000 வாங்க, உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத, இந்த இப்படி இந்த இப்படி. முதல்ல நான் பார்த்த பொண்ணும் இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு ரெண்டு ஒண்ணுதான் தெரிஞ்சுப்போம். அவதான், வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னான், என் ஜாதகத்தை பாத்துறேன், நீ இருக்கிற இடத்துல நாலா பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும்னு. அவனுக்கு என்ன, நானா வாங்கிட்டு சுலபமா சொல்லிட்டு போயிட்டான். கொண்டு வந்து கொட்டவனுக்குலாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க, அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டே போய் சேர்ந்துறப்பறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம்.
ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கு மாடிக்கு போய் பாப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? ஆமா இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலதனம் வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்கு நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்கன்னு நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கறேன், பணமா கேட்கறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, தம் வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதன் படவால? ஏது நீ கேக்குறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான்னு என்ன சம்மதிக்க வைப்ப கொண்டிருக்க? உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதன் மகதான், மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ண உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சார? இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா? வேற விஷயத்தை பேசுவோம். 10,000 ரூபாய் பணம் போயிடுமே, உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டே திருப்பதி, உன்னை மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சேன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களே, வாங்க. பயப்படாதீங்க, ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். உங்களை இறங்க விட போறது இல்ல. அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா? பாத்தியா, மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறிய, எனக்கு பிடிக்கலையா? ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது, என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு, என் மகனுக்கே தெரியாதப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம், நீ ஓடி போய் போப்பா. போவா? ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்களே, ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு பேருக்கும் தெரியாது. ஒரு பேருக்கும் தெரியாதல்ல, அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா ஐயா, பாவது பொய்யா பாவது, சும்மா அப்பா நீ பாருங்க. எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பிரிய, பழபடி குழப்பிரிய, நீ அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது. ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ₹10,000 பரிசுன்னு விளம்பரம். 10,000? அத்தனை படமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கணும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்ட்ரால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். உத்தேசமா என்ன இருந்து உங்க பூஜை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா, பேப்பர்ல வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேன்னா பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கிறேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா இறங்குதான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தரமாட்டேன், என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் ஐடியா வரும். அது இருக்கட்டும் அப்பா, பேப்பர் எடு முத வைக்கிறேனே. இங்க தான் சார் வச்சிருந்தேன், காணா போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்தா இங்க வந்தோட தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வர வராத. நான் வர்றது இருக்கட்டும், இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். எங்கெல்லாம் தேடிட்டு வர இங்க சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரமா? அவசரமா என்ன? உடனே மெட்ராஸ் புறப்பட்டு வர சொல்லி என் ஆபீஸ் கிளைண்ட் ஒருத்தன் ட்ரங்கால் பண்ணிருக்கான், போயிட்டு வந்துடுறேன். என்னங்கது, நீங்க ஊர்ல இல்லாத போது உங்க அப்பாவுக்கு என்னுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சு போச்சுன்னு? அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ மட்டும் வழக்கப்படி கலகலப்பா நடந்துக, சந்தேகப்படும்படி நடக்காத. எதுக்கும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க, அப்பதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரம் வந்துடுறேன். ஒரு முக்கியமான சமாச்சாரம், நான் மெட்ராஸ் போறோன்னு உனக்கு ஒரு லெட்டர் போடுறேன். ஐ மீன் காதல் கடிதம். அதை எங்க அப்பாவுக்கு முன்னால சத்தம் போட்டு படி. ஐயோ, அவர் கோச்சுக்கிட்டாருன்னு? கோச்சுக்கிட்டோம், அதுக்காக தானே இந்த ஐடியாவே. டைம் ஆச்சு, வரட்டுமா? ரவி, ஏய் சுந்தரம், நீ எப்படி வந்த? காலையில தான் வந்த. என்னடா அப்படி பாக்குற? இது என் ஃப்ரெண்ட். ஐ மீன் கேர்ள் ஃப்ரெண்ட். ஓ விஜயா, இவன் என் ஃப்ரெண்ட் ரவி. வணக்கம். ஹலோ, ஜஸ்ட் அ மினிட். கேர்ள் ஃப்ரெண்ட்னா உண்மையிலேயே உன்னுடைய காதலியா இல்ல? என்ன ரவி இப்படி கேக்குறேன்? இந்த சுந்தரம் எப்பவும் போல குட் ஃபெலோ தான். குட் ஃபெலோ தான்டா, ஐ மீன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இல்ல ஜஸ்ட் லைக் தட்? நீயே சந்தேகப்பட்டா எப்படி?
அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நான் அவளை மனப்பூர்வமா விரும்புறோம். என்ன பேசாம கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன் ஹோட்டல்ல சுத்திட்டு இருக்கீங்க? அப்பா ஏற்கனவே சத்தம் போடுவாரு. அவர்கிட்ட போய் காதல் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு எப்படி? இந்த நொண்டி சமாதானம் எல்லாம் சொல்லாதே. அது மட்டும் இல்ல ரவி, இந்த விஜயாவனுடைய வாழ்க்கையில சில குழப்பங்கள் இருக்கு. குழப்பமா? நீ ரூமுக்கு வா, விவரமா சொல்றேன். ஏமா, பெட்டியதான் விட்டுட்டேன், சும்மா இருந்தா எப்படி? நேரா உங்க அப்பாவுக்கு முன்னால போய் நிக்கிறது என்ன தெரியலையா? நான் தான் உங்க பொண்ணு, என்ன ஏத்துக்கங்கன்னு சொல்றது? நல்லா இருக்கேன். திடீர்னு போய் நான் தான் உங்க பொண்ணுன்னு சொன்னா பொண்ணு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். அப்படி ஏதாவது சொன்னா சத்தம் போடுவேன், கூச்சல் போடுவேன், பத்து பேரை கூப்பிடுவேன், கோர்ட்டுக்கு போவேன், வக்கீல் கிட்ட போவேன், கலாட்டம் பண்ண வேண்டியதானே? இவ யாரு நிரூபிக்கிறதுக்கு வேண்டிய ஆதாரத்தை இல்லாம பெட்டியோட விட்டுட்டா, பெட்டியோட விட்டுட்டான்னு சொல்றேன். அப்புறம் இவ சொல்றது அவர் எப்படி நம்புவாரு? கொஞ்சம் சிக்கலான பிரச்சனை தான். அதான் என்ன செய்யறதுன்னு புரியாம இவ்வளவு ஹோட்டல்ல தங்க வச்சேன். ஒரு நாளைக்கு என்ன செலவாகு தெரியுமா? 115 ரூபாய் 87 NP. பணக்கார போய் காதல் தானடா, கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும். நீ ஒரு காரியம் செய், இந்த பொண்ணை நேரா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. உங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்லு, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹோட்டல காலி பண்ணிட்டு நேரா வீட்டுக்கு கொடுத்துரும் போயிடுங்க. இவளை நான் நேர வீட்டுக்கு கூட்டு போகணும். அப்பா, இவ தான் என் காதலின்னு சொல்லணும். இவ சரித்திரத்தையும் சொல்லி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்கணும். எங்க அப்பா என்ன பெரிய சீர்திருத்தவாதியா, எங்களுக்கு காதல் கல்யாணம் பண்ணி வைக்க தொலைச்சு விடுவார். தொலைச்சு, அதுவும் பொறப்பை பத்தி கேள்விப்பட்டாரு, அங்க கொலையே நடக்கும். ஒரு நல்ல வழி சொல்றோம். சத்தம் மேல மோதிருச்சு, ஒட்டிக்கிட்டு இருக்கு. மூச்சு நிக்கிறதுக்குள்ள, உசிர் போறதுக்குள்ள, யாருக்கும் தெரியாம தெருவுல ஒண்டி போட்டுட்டு சோப்பு போட்டு கைய நல்லா அலம்பிட்டு ஓடியாது. உடறாதீங்க, வீதியில கொண்ட போட்டா துப்பறிங்க நாய் வரும், மோப்பம் பிடிக்கும், அப்புறம் என்ன பிடிக்கும்? ஜெயில் தூக்கு மேடை. ஐயோ, பாரி வைக்காதீங்க, சத்தம் போடாதீங்கன்னு சொன்னேன். யாரும் யாராவது யாராவது பேக்குறீங்க, அப்புறம் யாரை என்ன செய்வேன் எனக்கே தெரியாது. அது பையனுக்கு வெளி பிடிச்சி வச்சு போல இருக்கு. ஆட்டுவா அடே தம்பி, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், என்ன ஒண்ணும் பண்ணிடாத. சொல்லுங்க. என் படுக்கையில படுக்க போட்டு ரத்தக்கரை படியும், துப்பறி நாய் வரும், என்ன மோப்பம் பிடிக்கும்? இப்படி கோடையா வாழ்றதை விட வீரனா சாகிறதுமே. சரி சரி, அடுத்து என்ன பண்றதுங்கிறத விட்டுட்டு இப்படி அலறிக்கிட்டு இருந்தா உருப்பிட முடியாது. என்ன பண்றது என்ன பண்றது, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனாத்தான் வந்து எங்க கார்ல மோதிக்கிட்டான்னு போலீஸ் போன் பண்ணிடுவோமா? அது இன்னும் டேஞ்சர். வேற ஏதாவது யோசனை சொல்லுங்கப்பா, சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. யோசனை பண்ண பண்ண பயந்தாண்ட அதிகமாகுது. அப்பா, நம்ம முதல் காரியம் இவளை எப்படியாவது பிழைக்க வைக்கணும். மந்திரத்தாலையா ஒன்னா கட்டி அதால இவளை பிழைக்க வைக்க முடியுமா? கருமம் கருமம், முதல்ல ஒரு டாக்டருக்கு போன் பண்ணி. இல்லடா, நான் வர்றேன். அப்பா நில்லுங்க. எந்த டாக்டருக்கு? யாராவது ஒரு டாக்டர். அதான் தப்பு. எந்த டாக்டராவது வந்தா இந்த பெண் மீது கார் மோதியதால் மரணம் அப்படின்னு சர்டிபிகேட் எழுதி என் நெத்தியில ஊட்டிட்டு போயிருவான். அப்புறம் மறுபடியும் ஜெயில் தூக்கு மேடம். என்ன தனியா விட்டுட்டு நீ எங்கடா போற? எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காரு, அவ வர சொல்லப்பா. நீங்க எங்க வர்றீங்க? அங்க போய் உட்காருங்க. முருகா, வண்டிதான் என்ன இங்க தனியா விட்டுட்டு போறானே? ஒரே ரத்தமா இருக்கு. கண்ணை திறந்தா சிரிச்சேன், சத்தம் போட்டா மயக்கம் போட்டுட்டேன். டாக்டருக்கு போன் பண்ணிருக்கேன், இப்ப வந்துருவாரு. முதல்ல டாக்டரை என்ன பார்க்க சொல்லு. சரி சரி. ஹலோ. என்னடா, நாம போட்ட பிளான் படி எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு வருதா? இது வரைக்கும் ரொம்ப பிரமாதம், அவ்வளவு நல்லா நடிச்சுட்டா. நடிக்க வேண்டியது நான் தான், கவலைப்படாத. பிச்சு படம் பிச்சு.
ஹலோ மிஸ்டர் சுந்தரம், ஹவ் ஆர் யூ? என்ன திடீர்னு டெலிபோன் பண்ணீங்க? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? ஆமா டாக்டர், உள்ள வாங்க. அப்பா டாக்டர் வந்திருக்காரு. வாங்க டாக்டர், வாங்க. எங்க அப்பா? ஐ அம் டாக்டர் ரவி, அமெரிக்கன் ரிட்டர்ன், எஃப்ஆர்சிஎஸ். அதனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஏன் டாக்டர்? முள்ள டாக்டர், இவ தான் பேஷண்ட். ஓ காட், என்னடா அது, உடம்பெல்லாம் ஒரே ரத்தம் வருஷம், என்னாச்சு? அதாவது டாக்டர், டாக்டர் அவன் சின்ன பையன், ஏதாவது உளறிடுவான். நான் சொல்றேன் டாக்டர், நான் சாக்லேட் தின்னு ரொம்ப நாள் ஆச்சு. சாக்லேட் இல்ல, சாக்லேட் அதை தின்னு நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சாக்லேட் வாங்கிட்டு வாடான்னு சொன்னேன். கார் எடுத்துக்கிட்டு புருன்னு போனான். போன வேகத்துல இந்த பொண்ணு பேர்ல கார் மோதிருச்சுன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க டாக்டர். அதை நாம நம்ப கூடாது. கடை வாசல கார் போய் நின்றுருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன கஷ்டகாலமோ, இவ தலையாலேயே காரை மோதி பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். சாரி, இது மேஜர் ஆக்சிடென்ட். என்னடா சொல்றாரு? பயங்கர விபத்துங்கிறாரு. விபத்தா? ஏது விபத்து? என்ன டாக்டர், நீங்களும் வளர்றீங்க. டாக்டர் கிட்ட எதையும் மறைக்க கூடாது. இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? என்னடா ஓப்பு ரெண்டு ரெண்டுன்னு என்ன மிரட்டுறேன்? பேசாம இருங்களேப்பா. நான் சொல்றேன் டாக்டர், நான் கார்ல வேகமா போய்கிட்டு இருந்தேன். போய் 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 இவன் ஓரமா தான் நின்றுட்டு இருந்தான். திடீர்னு இந்த பொண்ணு ரோட்ல குறுக்க போனா. அவ எங்கடா போனா? பிரேக் போடுறதுக்குள்ள கார் அவ மேல மோதிருச்சு. இப்ப சொல்லுங்க டாக்டர், இந்த பொண்ணு பேர் தானே தப்பு? இதுக்கு போய் போலீஸ் வருவாங்களாம், என் பையனை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களாம், அப்புறம் தூக்கு போடுவாங்களாம். என்ன நியாயம், என்ன சட்டம்? சட்டத்தை பத்தி என்ன கேக்குறீங்களா? ஆமா சொல்லட்டுமா? குற்றம் செய்தான் பாருங்க, அவனை கூட மன்னிச்சு விட்டுடுவாங்க. செய்த குற்றத்தை மறைக்கிறவனுக்கு உடந்தையா இருக்கான் பாருங்க, அவனை தான் பிடிச்சு முதல்ல தூக்கு போடுவாங்க. அதான் சட்டம். சட்டம் வேண்டாம், பயமா இருக்கு. இதுல இருந்து தப்புறதுக்கு ஏதாவது வழி? பட்டிருக்க அடியை பார்த்தா இந்த பொண்ணு பொழைப்பாளங்கிறதே சந்தேகமா இருக்கு. இதுதான் உங்களுக்கு முதல் கேஸா? போலீஸுக்கு தகவல் கொடுத்தாச்சா? போலீஸ் போலீஸ் டாக்டர், எதிர்பாராம ஏற்பட்ட இந்த விபத்துனால எனக்கு ஏதாவது ஆபத்து நேருமோன்னு பயந்துதான் உங்களுக்கு போன் பண்ணேன். இக்கட்டான இந்த நிலைமையில இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். ஆல் ரைட், நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால ஐ வில் டூ மை பெஸ்ட். நவருங்க. மூர்ச்சை தெளியறதுக்கு இன்னும் 4 மணி நேரமாவது ஆகும் நினைக்கிறேன். அது வரைக்கும் என்னால ஒண்ணும் சொல்ல முடியாது. மூர்ச்சை தெளியலைன்னா நீங்க க்ளோஸ். ஆவியோ என்னமோ, பிசாசு மாதிரி நடக்கிறாரு. என்ன அவகாட்டுக்கு போய்கிட்டு இருக்கா? சொந்த வீடு மாதிரி இருக்கு. முன்னாடி இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாளோ? சேச்சே, எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நுழைகிற முதல் பொம்பளை இவதான். சத்தம் போடாதீ. என்னம்மா யோசிக்கிற? இது உன் வீடு இல்ல. சும்மா இருக்கப்பா, களைச்சு போயிருக்கா பாவம். ஏம்மா காபி சாப்பிடுறியா? ஹார்லிக்ஸ். ஹார்லிக்ஸ் வேணுமாமே? அவ பெரிய இடத்து பொண்ணுங்கிறத ரிஜிஸ்டர் பண்ணிட்டா. ஏம்மா இப்படி உட்காரு. ஏம்மா உன் பேர் என்ன? அம்மா உங்க அப்பா பேரு? ஒவ்வொன்னா கேளுங்க. ஒன்னொன்னா கேளுங்க. உன் பேர் என்ன அம்மா? என் பேரு, என் பேரு மறந்து போச்சு. ஏம்மா பேரை மறந்துட்டு எங்க பிராண்ட வாங்குற? கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்ல. கமலா இல்ல. கனவாக்கி இல்ல. லதா நோ. லக்ஷ்மி இல்ல. அஞ்சல இல்ல. பிரேமா நோ நோ நோ.
என் பேரு ஏனா ஞாபகம் இல்ல. நல்ல பேர். அம்மா அது போகட்டும். டாக்டர் ஆரம்பத்திலேயே போட்டும் போட்டும் விட்டா கடைசி வரைக்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்க. ஏமா நீ பிறந்த இடம், இருந்த ஊரு, உங்க அப்பா பேரு எல்லாம் மறந்து போச்சு. எங்க அப்பா பேரு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. என்ன? பிரம்மதேவன். பிரம்மதேவன். ஏண்டா சுந்தரம் பிரம்மதேவனை தெரியுமா? யார் டாக்டர் இந்த பிரம்மதேவன்? மகாவிஷ்ணுவின் மகன். இந்த உலகத்தை உண்டாக்கி உங்களை எல்லாம் உற்பத்தி செய்த மூலகர்த்தா, படைப்பின் ஆதிகர்த்தா. டாக்டர் என்ன ஒரு சின்ன விஷயம், அப்படி வர்றடா வாங்க. என்ன டாக்டர்? அவளுக்கு என்ன வியாதின்னு உங்களுக்கு புரிஞ்சு போச்சா? கொஞ்ச நேரம் பொறுத்து சொல்றேன். தேவையில்லை, எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன? அவளுக்கு பைத்தியம். பைத்தியம் இல்ல சார், அடிபட்ட ஷாக்குல பழசை எல்லாம் மறந்துட்டா அவ்வளவுதான். அதுக்கு இப்ப என்ன செய்யறது? கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அது வரைக்கும் இந்த வீட்டுலதான் இருப்பாளா? வேற வழி. டாக்டர் அவ ஒரு வாரம் இங்க தங்குனா நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பின் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி தான் இருப்பேன். பரவாயில்ல. சரி விஜயா, இங்கேயே நிக்கிற நீ மாடிக்கு போகலாமே. ஏன் நான் இங்க நின்னா என்ன? இது என் வீடு, எங்க வேணாலும் நிப்பேன். ஆட்சேபணி இல்லை, ஆட்சேபணி இல்லை. ஏன் சட்டம் போடுறேன், மெதுவா பேசுறேன். ஆமா நீ எங்க வேணாலும் நில்லு தாயே, நீ தலைகீழா வேணாலும் நில்லு. தயவு செஞ்சு என் முன்னாலே மட்டும் நிக்காத. ஏன்? அதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உரிமை உண்டு. ஆட்சேபணம் இல்லை, ஆட்சேபணம் இல்லை. ஏன்னா உன்னை பார்க்கும் போது உடம்பெல்லாம் கிட்டு 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 நடுங்குது, நாக்கெல்லாம் குளருது, 105 டிகிரி ஜுரம் வந்த மாதிரி உடம்பெல்லாம் கிரு 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 கிருன்னு உதறது. எத்தனை நாளைக்கு இந்த உதற எல்லாம்? உண்மையை எல்லாரும் முன்னாலையும் போட்டு உடைக்க வேண்டியதானே? ரெண்டு பேருமா சேர்ந்து எதை உடைக்க போறீங்க? சுந்தரி, இந்த குழந்தை சொல்லிச்சு இந்த பொம்மைக்கு இது இல்லையா, காலு கை இல்லையா, அதை வீட்டுல வைக்கப்படாதான் போட்டு உடைக்கணும்னு சொல்லிச்சு. போட்டு உடைக்கலாமா? பைத்தியக்கார பொண்ணு. நானா பைத்தியக்காரி? நான் அப்படி சொல்லல, சும்மா செல்லத்துக்காக சொன்னேன். நீ மாடி போமா, 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 போமா. ஐயா அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்குங்க. அம்மாவுக்கு லெட்டர் வந்திருக்கு. உங்களுக்கு இல்லைங்க, சின்னம்மாவுக்கு. எனக்கு இதுக்கு எப்படி லெட்டர் வரும்? எங்க கொண்டா? இது எனக்கு வந்த லெட்டர். இத நீங்க படிக்கிறது நாகரிகம் இல்ல. யார் எழுதிருக்காங்க? அவர். எவர்? உங்க மக. என் மகனா? தடிப்பை பூசரிக்கா மாதிரி வாங்கி ஒருத்தன் இருக்க, என்ன அவனுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சதா? இவனுக்கு இருக்கானே. சும்மா இருங்க, என்ன எழுதிருக்கிறான் படிமா? எங்களுக்கு ஏதாவது செய்தி வந்திருக்கும். என் ஆறுயிர் காதலி விஜயா. சுந்தரி, சுந்தரி எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும் போல இருக்க. காதலியாம முதல்ல அடிப்பு போடு, பேசாம இருங்க. மண்ணான் கட்டி படிக்க சொல்றேன். நான் இங்கு சுகம், உன் சுகத்தை அறிய ஆவல். இங்கு நான் உன் ஞாபகமாகவே இருக்கிறேன். அவன் ஞாபகத்தில் தீயவை. உன் மோகன சிரிப்பும் கொஞ்சம் மொழியும் காந்த கண்களும் நடையும். நிறுத்து, நிறுத்து. அண்ணன் நடையாம? அண்ணன் சோறு சோத்து நடையா? உனக்கு என்ன வயசாச்சு, எனக்கு என்ன வயசாச்சு? கூட்டி பாரு, கேவலமா இல்ல. போயிட்டாளே. உங்களுக்கு ரத்த குதி போறோம். ஐயோ பேச்சே வல்லியே. என்னப்பா அது?
என்ன பண்றது அழகா இருக்கு, அங்க உட்கார்ந்து லட்சணமா சாப்பிட கூடாதோ? முடியாது, நான் நின்னுகிட்டே சாப்பிடுவேன், நடந்துகிட்டே சாப்பிடுவேன். ஓடிக்கிட்டே சாப்பிடுவா? சாப்பிட்டுகிட்டே ஓடிடுறியா? ஏன் டாக்டர், அப்ப இஷ்டப்படியே வித்துட்டு போனா இதுக்கு என்னதான் முடிவு? மன்னிக்கணும், நான் டாக்டர் ஜோசியா இல்ல. வேணும் எங்களுக்கு டாக்டர், இவ பேர்ல அது மோதி இருக்க வேணாம். எது இது மோதி இருக்க வேணாம், இவ கீழே விழுந்திருக்க வேணாம், இந்த வீட்டுக்கு வந்திருக்க வேணாம். டாக்டர், வர வர ஏண்டா பொழுது விடியதுன்னு பயமா இருக்கு. இதுக்கு ஏதாவது வழி செஞ்சு எங்களுக்கு நிம்மதியை கொடுத்தீங்கன்னா உங்களை கோயில் கட்டி கும்பிடுவேன். உங்களுக்கு என்ன வியாதி, ஏன் இப்படி புலம்புறீங்க? அவருக்கு ஒண்ணும் இல்ல, மனோவியாதி. மேடம், நல்லா யோசனை பண்ணி பாத்தியா, உன் பேர் என்ன, ஊர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, ஞாபகம் வந்துதா? நான் ஒரு பெண், ஆனா பேர் மறந்து போச்சு. எப்படித்தான் கூப்பிட்டு தொலைக்கிறது? என்ன முயற்சி பண்ணாலும் அவளா பேரை சொல்ல போறது இல்ல, நாமா பேர் வச்சா தான் உண்டு. வெரி குட் ஐடியா, அப்படியே செஞ்சா போச்சு. அப்போ பேர் சூட்டு விழாவை நீங்களே பண்ணிடுங்க. சுந்தரம், அவ பாக்குறதுக்கு எப்படி இருக்கா? ரதி மாதிரி இருக்கா? ஆமா, ரதிய போய் வந்தா நேர்ல பாத்துட்டு வந்தா பேசாம இருங்க. ரதி அது கூட நல்ல பேரு தானே, அதை வச்சிருவோமே. ரதி 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 ரதி, எப்படி அவ பேரு என்ன? ரதி ரதி. My name is Ravi. Excellent. Wonderful. பேர் கிடைச்ச சந்தோஷத்துல அவ போயிட்டா. எங்க கேதி? இந்த பாருங்க, நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற. நான் உடனடியா ஊட்டி போகணும், ரொம்ப நாள் மெட்ராஸ்ல உங்க கூட தங்க முடியாது. ஐயோ டாக்டர், என்னமோ பேர் வச்சமே ரதி, அவளை குணப்படுத்தாம எங்க தலையில கட்டிட்டு போறேன்றீங்கள, உங்களுக்கு நல்லா இருக்கா டாக்டர்? இது நல்லா இருக்க, இவன் ஒருத்திய கவனிக்கிறதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கினேனா? அங்க ஊட்டியில எவ்வளவு கூட்டம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒருத்திய குணப்படுத்த முடியல, ஊட்டியில கூட்டமா பொது கூட்டமா ஸ்பீச் கொடுக்க போறேடா. டாக்டர், அப்பா சொல்றதுல தப்பே இல்ல, ரதி விஷயமா உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், ரதிய கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் ஊட்டிக்கு வந்துருங்க. இடம் மாறுதல்ல, அவளுக்கு ஏதாவது சேஞ்ச் ஏற்படுதா பாக்கலாம். டாக்டரே, நாங்க அங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது. அதை பத்தி கேள்விப்படாதீப்பா, என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கேயே தங்கிக்கலாம். எல்லா பேப்பரையும் ஒண்ணா கலந்துட்டேன், பயத்துல நான் ஒரே பேப்பரை திருப்பி திருப்பி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் தலையை அடித்து கையில கிடைச்ச விளம்பரத்தை இப்படி தொலைச்சிட்டு நிப்பீங்களா? ஆமா, என்ன தேதி விளம்பரம் வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? தேதி ஞாபகம் இல்ல, வேணா வருஷம் சொல்றேன், 1949. நாசமா போச்சு, உங்க கணக்கு பிரகாரம் கழுவியா இருப்பா. வயசு 18 பேப்பர்ல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. வயசு ஞாபகம் வச்சிருக்கிறேன், விலாசம் ஞாபகம் இல்லையா? இப்படி தொலைச்சிட்டு வந்திருப்பீங்க, யாருக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் நான் கவலைப்படுறேன். அதிர்ஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கை நீட்டு இந்தா 10,000 கொடுத்தோம். வேண்டாம் நட்டிங்க, வேண்டாம் நட்டிங்க. எத்தனை பேருக்கு ஊசி போட்டாலும் இந்த கப்பாக்கே வருமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? குறுக்கு வழியில சம்பாதிக்காதரா திருப்பதி, மடையா உழைச்சி சம்பாரிடா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. பாத்தா, உழைச்சி சம்பாதிக்கிற மூஞ்சிய பாரு. உங்க வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா? நம்ம கல்யாணம் கூட உருப்படி இல்லங்கறியா? என் வயிற பத்தி எழுதி ஹாத்திய வரியா? ஹாத்தியம் இல்ல, ஃபேக்ட். அலமும் 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 அறையலாம் போல. என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அறைய போற. இல்ல, அந்த விளம்பர பேப்பரை நான் பார்த்தாகணும். விளையாடுறியா? ஊர்ல உள்ள பேப்பர் கடையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்கிறேன். பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடையோட சுத்திட்டு இருக்காமா தெரியுமா? அப்பா, அம்மா, தாயே, ஒரே ஒரு வாரம் டைம் கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கேன். இல்லம்மா இல்லம்மா இல்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா எனக்கு தெரியும், என்ன நம்பு. ஐயோ, பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10,000 கூட மறந்துட்டேன். நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சிட்டு இருக்கேன். சிட்டுக்குருவி லேகியம், எவன் கேட்டா இப்போ லேகியம், தேடும் போது கிடைக்காது. கண்டுபிடிச்சிட்டேன், காணவில்லை காணவில்லை. கோஷ்டியா காணவில்லை. கண்ணில் குழி விழுந்திருக்கும், கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கும், தலைமுடி நரைத்திருக்கும், என்ன கண்டாவே குண்டஞ்சி வேட்டு கட்டி இருப்பார். வேண்டுதலுக்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார். சொத்தோட போயிட்டு இருக்கான் கடவன். அதை விடுங்க, பரிசு தொகை என்ன பாருங்க. அப்பா, மகன் எழுதியிருக்கான், நீங்கள் வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து நான் சோறே திங்கவில்லை,
சரிதான், கிழவன் போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும். இவன் நான் தேட போறதில்ல பஞ்ச பய, நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்புறம் நேரம் காயிலம் போட்டான். இந்த பாரு பரிச்சு தொகை கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு வர கோபத்துக்கு என்ன ஒண்ணு பண்ணிடாது. அதுமே நீ என்ன பண்ற, என் கையில் இருக்கிற தெராஸ்கோப்ப புடிங்கிறேன், அதுக்கு பதிலாக என் கையில ஒரு தெராசியும் கோணியும் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், தெரு தெருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர்னு கட்டிட்டு வர்றேன். கடைச்செல்லாம் கொண்டு வீட்டுல உட்காந்து தேடுறேன், கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற, வெறும் கையோட வாங்க அப்ப தொலைக்கிற. ஐயோ மறுபடியும் என்ன தேடுறீங்க? இப்போ நான் விளம்பரத்தை தேடுறேன், என் கண்ணாடி தேடுறேன். மறுபடியும் எங்க அப்பாவை நினைச்சு பயப்படுறியா? அவர் கிடக்காரு. இந்த உலகமே எங்க அப்பா கையில இருக்கிறத நினைச்சுக்கிட்டியா? காதல் இறக்கிற உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அவருக்கு என்ன தெரியும்? ஒரு இங்கிலீஷ் கவிஞ என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? அந்த கவியின் பேர் என்னமோ? அவன் பேர் என்னமோ ஞாபகம் இல்லை, அவன் சொன்னதுதான் ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? காதலிக்க தெரியாதோ முட்டாள் தான். அப்பா நீங்களா? ஆமா, பிலிப்பைன்ஸ்ல இருக்கான்ப்பா. ஏன் புலிகிட்ட பேசிட்டு இருக்கான்? ஐயோ கண்டா, பிலிப்பைன்ஸ்ல இருக்காப்பா, கூப்பிட்டா வரமாட்டான். ஏப்பா இது உனக்கே நல்லா இருக்கா? எதுப்பா? இல்ல நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கே. நான் தலையெடுத்ததுக்கு அப்புறம் பரவாயில்ல. அப்ப அதுக்கு முன்னாலே இல்லையா? எங்க குடும்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் போது யாரு கேக்குறதுக்கு போ? நான் யாரா? நான் வந்து நீ வந்தாச்சு, நீ இப்ப உள்ள போ. தம்பி தம்பி கண்ணு கண்ணு உட்காரியா உட்கார். பாவம் ஏப்பா, உன் உடம்பு தூசி மாதிரி இழைச்சே போயிடுச்சு. நீ சாப்பிடுறதே சாப்பிடுறதே இல்லையா? பாவம் 24 மணி நேரமும் உழைக்கிற உன் பசிய பார்த்து உனக்கு யாரு சாப்பாடு போடுறாங்க? என்னப்பா இது திடீர் பாசம்? இதுக்கு பேருதான் பாரத்த பாசம். அதுக்காகத்தான் உனக்கு ஒரு பச்சைக்கிளி மாதிரி ஒரு அழகான ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு. எனக்கே பாருலாம், இதான் விஜயா இருக்காள், அவளே கட்டிக்கிறேன். இது என்ன பச்சைக்கிளியாது? அவ எப்படி இருந்தாலும் சரி, அவளை எனக்கு பிடிச்சிருக்கு. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவளுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல, ஆனா குடும்பத்துல ஒரு பெரிய அதிசயம். நம்ம குடும்பத்துல நம்ம குடும்பத்திலேயே அதை பாரு அதிசயம். அதாவது சிநேகிதன் இருக்கானே, அதாவது இந்த பொண்ணு அப்பன், அவங்க அப்ப நல்ல ஜாதி, உத்தம ஜாதி. அந்த பொண்ணோட அம்மா இருக்கால அவளை ஒட்ட வச்சுக்கிட்டது. அப்படின்னா? அப்படி உட்கார் உட்கார் உட்கார். ஒட்ட வச்சுக்கிட்டதுன்னா அவ இயற்கையில சர்க்கஸ் கம்பெனியில இருந்தவன். சர்க்கஸ் கம்பெனியில அவன் போய் அவளை இழுத்துட்டு வந்து கட்டிக்கிட்டான். அதனால என்னப்பா இந்த காலத்துல ஜாதி ஆகுது மதம் ஆகுது? அது சரி அது சரி அது சரி. ஐயா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளை கீழே நீ பார்க்க முடியுமா? அவங்க அம்மா மாதிரி மேலே ஏறி கம்பி மேலே நடப்பா, அங்கிருந்து அங்க பல்ட்டி அடிப்பா, இங்கிருந்து இங்க பல்ட்டி அடிப்பா, அப்புறம் நீ குதிரைக்கார மாதிரி ஒரு சாட்டையை வச்சுட்டு பின்னாலே சுத்த. அப்பா ஏன் வளவளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க? முடியும் அவனு சொல்றேன், உங்க பையன் முறை தவறி நடக்க மாட்டான். அவ்வளவுதான், முறை தவறி நடக்க மாட்டானா? முறையே தவறு தராங்கிற முறை தவறி நடக்க இன்னும் வேண்டுமா என்றது
ஒளி இதைகளின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும் சிந்தும் தேன் துளி இதைகளின் ஓரம் சென்றேன் ஆயிரம் நினைவுகள் ஓடும் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது பருவம் இரவை பகலாய் அறியும் பருவம் பூமாலையில் ஓர் மல்லிகை இங்கு நான் தான் தேன் என்றது ஹலோ யாரது யாரு வேணும் டாக்டர் சார் இருக்காருங்களா டாக்டரா அதைத்தான் கேட்கிறேன் இது டாக்டர் வீடுங்களான் இது ஆஸ்பத்திரி இல்லைங்க இது வீடு ஆமா அதான் இப்பத்தானே ஐயா சொன்னேன் அதுக்குள்ள திருப்பி திருப்பி அதே கேட்கிறேன் என்கிட்ட யாரா சுத்த மடையனா இருக்கிறேன் வையா கிளையா டோ நம்பர் தப்பா போயிருக்கோம் ஏன் அதுக்கு தவள மாதிரி கத்துற நீ வையா நம்பர் என்ன 318 அதைத்தான் போட்டேன் மறுபடியும் போடுங்க அவன் என்ன வையகை என்றான பண்ற கூத்து ஹலோ யாரு வேணா டாக்டர் சார் இருக்காருங்களா மறுபடியும் டாக்டரா ஏண்டா உனக்கு அறிவில்ல இங்க டாக்டரும் கிடையாது நர்ஸும் கிடையாது ஏண்டா கபோதி பயல இப்பத்தானே உனக்கு மடையம் பட்டத்தை நான் கொடுத்தேன் மறந்துட்டியா சாரு நான் மடைய நானா மடைய நீ மடைய உங்க அப்பா மடைய உங்க பரம்பரையா மடைய ஏன்னா போன்ல பேசுறதுக்கு யோகம் இல்லாத ஏன் போன வச்சிருக்கிற பரதேசி பரதேசி பயல ஹலோ வச்சுட்டான் பரதேசி எனக்கும் போனுக்கு லாயக்கு இல்லை நீ பண்ணு மடையன்ற சொன்ன சொல்லிட்டு போ சரியா பார்த்து பண்ணு ஒன்னே மடையங்க போறேன் யார அந்த பயலா தான் பட்ட எழுப்புற ஒரு குச்சி எடு எனக்கு தெரியாதுங்களே
அந்த மாதிரி யாருமே இல்லீங்களா? எல்லாம் சவிக்கமா இருக்காங்க. I request your good self to attend the meeting this evening, will you? என்ன குஸ்ட்ரைனா? என்னடா குஸ்ட்ரை ட்ரைனை கேட்கறான்? என்ன என்னமோ இங்கிலீஷ்ல பிடிக்கலாம். இதுக்குத்தான் நாலு கிளாஸ் படிச்சிருக்கணுங்கிறது. நீ பேசு, நீ பிடி. ஹலோ, எஸ் 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 ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் ரெடி. ஓ, தட்ஸ் மை ஃபாதர். எஸ், ஐ அம் கமிங், ஐ அம் கமிங, ஐ அம் கமிங. அப்பா, முக்கியமான ஒரு கூட்டம் நடக்க போகுது. அதுக்கு ஊர்ல உள்ள பெரிய மனுஷாலை எல்லாம் கூப்பிடுறாங்க. கூப்பிடுறாங்க, அப்ப நீ போ. எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுப்பா. குட் மார்னிங். வாங்க டாக்டர், வாங்க வாங்க வாங்க, உட்காரு. உங்களுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி டெலிபோன் பண்ணேன். அது ஏதோ தப்பு நம்பர் மாட்டிடுச்சு போல இருக்கு. எவனோ வேலைக்காரன் எடுத்திருக்கான். நான் டாக்டர் டாக்டர் என்றேன். அவன் மடையா மடையான்னு அட போட மடையான்னு நான் வச்சுட்டேன். டாக்டர், காபி சாப்பிடுறீங்களா? பழக்கம் இல்ல. ஓவர்சின் சாப்பிடுங்க. சாப்பிட்டு வந்துட்டேன். ஆமா, ரதி எப்படி இருக்கா? ஏதாவது முன்னேற்றம்? ரொம்ப முன்னேற்றம் டாக்டர். முந்தி நான் சொன்னா கேப்பா, இப்ப என் பையன் சொன்னா தான் கேக்குறேன். ஐயோ, அவ ஆடுறதும் ஓடுறதும் குதிக்கிறதும் என்னமோ அவ சொந்த வீடு மாதிரி ஒரே அட்டகாசம் டாக்டர். டாக்டர், கொஞ்சம் மருந்த மாத்தி பாருங்களேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இது ஒரு விதமான அதிர்ச்சி, நாளாவட்டத்துல சரியா போயிடும். சரியா போறாது டாக்டர். வந்து இப்பெல்லாம் என்ன பார்த்து இழிக்கிறான் புன்னகை வேற. இதெல்லாம் எங்க போய் முடியும்னு எனக்கே புரியல. டாக்டர், இவன் புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவளை எங்கேயாவது கொண்டு போய் விட்டுடணும். யாருக்கு என்ன புரியல? யார கொண்டு போய் எங்க விடணும்? எதுவா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க, பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர்? அம்மா, உட்கார்றதுக்கு சௌகரியமா எவ்வளவு இடம் இருக்கு. இங்க உட்கார சொல்லண்டா சுந்தரம். ரதி, அப்படி உட்காரு. அவ உட்காரத்தான் சொன்னான். சொன்ன சரியா போச்சா டாக்டர்? அம்மா, ரதி நல்ல யோசனை பண்ணி பாரு. சேனப்பட்டிங்கிற கிராமத்தை பத்தி உனக்கு தெரியுமா? சேனப்பட்டி. எனக்கே அதை பத்தி தெரியணும். நோ. அதற்கிட்டோம் வேதாச்சலம்ங்கிற பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? அருணாச்சலம், சோனாச்சலம், வேதாச்சலம், கெடியாச்சலம், இது எல்லாம் புத்தகத்தில் படிச்சிருக்கிறேன். எம்மாடி, நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 4000 ஏக்கரா நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரை லாயம், இதையாவது பாத்திருக்கியா? ஓ, பாத்திருக்கிறேனே. எங்க? சினிமால. டாக்டர் சார், என்ன அது சேனப்பட்டி, வேதாச்சலம், 4000 நஞ்ச, கோச்சு வண்டி, குதிரை லாயம், இத கேட்டு எனக்கே குழப்பமா இருக்கே. ஆமா, ஏதாவது மர்ம கதை படிச்சீங்களோ? மர்ம, இதுல பல தகவல்கள் அடங்கியிருக்கு. எம்மாடி, ரதி நீ கொஞ்சம் உள்ள போமா. டேய், அவளை உள்ள போன்னு சொல்லேண்டா. ரதி, உள்ள போமா. கவனமா கேளுங்கோ, இவ சாதாரண ஆள் இல்லை. இத போய் ஏன் டாக்டர் கவனமா கேட்கணும்? அவதான் குறும்புக்காரின்னு எங்களுக்கே தெரியுமே. தயவு செஞ்சு நடுப்புற பேசாதீங்க. மதுரை ஜில்லாவில சேனப்பட்டி சேனப்பட்டின்னு ஒரு கிராமம் தெரியுமா? மதுரைக்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி இன்னொரு கிராமம், அங்க வேதாசலம் வேதாசலம்னு ஒரு பெரிய பணக்காரர். அவருக்கு நீங்க தான் டாக்டரா? ஐயா, அவரை பேச விடுங்கப்பா. சொல்லுங்க. அவருக்கு 4000 ஏக்கரா நிலம். இந்த லேண்ட் சீலிங் வந்தது பாருங்க. வந்ததா? வந்தது. சொல்லுங்க. இந்த நில உச்ச வரம்பு சட்டம் வந்தது பாருங்க. அது வர்றதுக்கு முன்னாலேயே அந்த ஆள் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 4000 ஏக்கராவையும் வித்துட்டான். வித்துட்டு 40 லட்சம் ரூபாய் கேஷோட அங்கிருந்து புறப்பட்டான். எங்க வேணான்னு தெரியல. ஐயா, சொல்லுங்க சொல்லுங்க. இப்பதான் கதையில சூடு பிடிக்குது. புறப்பட்டானா? புறப்பட்டவன் நேரா மெட்ராஸ் வந்தான். வந்து அந்த 40 லட்சத்தை சர்க்கரையில விடுறதா உப்புல விடுறதான்னு யோசனை பண்ணான். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு டாக்டர்? இதுல பாதி அதுல பாதிய விட்டுட்டு சிவனேன்னு இருக்க வேண்டியது. சக்கரை ஆலை உப்பளம் இத பத்தி சொல்றனுங்க. சொல்லுங்க. அந்த ஆளுனுடைய ஒரே பொண்ணுதான் இந்த ரதி. விசாரிச்சதுல இவ்வளவு தகவலும் கிடைச்சது. அப்ப இப்ப அவளை கூட்டு போய் அவ அப்பா கிட்ட ஒப்படைச்சிடலாமே. ஆமா டாக்டர், ஆமா டாக்டர். அதான் முடியாது. அதுல பல சிக்கல் இருக்கு. என்ன என்ன? அந்த பொண்ண காரால் அடிச்சது நீங்க தானே? நான் இல்ல. இவ மக அடிச்சான், அப்ப அடிச்சா என்னையா? ரெண்டு ஒண்ணு தான். காரால் அடிச்சீங்கல்ல, அதனால தானே அவளுக்கு புத்தி கெட்டு போச்சு. இப்ப கொண்டுட்டு போய் விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க அப்பா பொண்ணை பார்த்துட்டு பொண்ணுடைய சொத்து மேல ஆசைப்பட்டு ஏதோ மந்திரமாயம் பண்ணி பொண்ணுடைய அறிவை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி 30 லட்சம் ரூபாய் டேமேஜ் கிளைம் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஐயா கோர்ட்லயும் போடுறான்னு வச்சுக்கோங்க. ஐயா கோர்ட்லயும் குடுன்னு தீர்ப்பு ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க. 1,30,000 இருக்கா? என்கிட்ட இல்ல, உங்ககிட்ட இருக்கடா. நம்ம சொத்தை பூரா வித்தாலும் 8 லட்சம் கூட தராதப்பா. ஆமா, அதையும் வித்துட்டு காவியும் கமண்டலத்தையும் என்கிட்ட கூட படம். ஏன் டாக்டர், இதுக்கு என்னதான் செய்யறது? கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தணும். அறிவை பயன்படுத்துறதா? அது எங்களுக்கு தெரியாது, நீங்க பயன்படுத்துங்க. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் கொஞ்சம் வெளியே உலாவ போலான்னு இருக்கிறேன். உலாவ போறதாவது? அதெல்லாம் போக கூடாது. உள்ள போ.
இந்த மாதிரி உள்ளவங்க எல்லாம் காத்தாட வெளியே திரும்ப போயிட்டு வர்றது நல்லது. அப்புறம் கூட்டு போயிட்டு வரப்பா. நீ கூட்டு போறதாவது, நீ வயசு பையன், அவ வயசு பொண்ணு, நான் வயசானவன். டாக்டர், நான் கூட்டிட்டு போனா நாலு பேர் தப்பா பேச மாட்டாங்க. ஏப்பா திருப்பதி, இந்த ஊர்ல யாரோ ஒரு புது டாக்டர் வந்திருக்கானா? நாடியே பார்க்காமலே நரம்ப கழட்டுறானா? கூட்டமா வந்து குவியது, கரா பறக்குது. என்ன சார் குண்ட தூக்கி போடுறீங்க? ஆமாப்பா, ஒரு நாளைக்கு எனக்கு போன் வந்திருக்கு பாரு, அத்தனை போன், இவ்வளவு போன் வந்திருக்கப்பாண்ணா. ஆமா, பெரிய டாக்டரா. என்ன சார் நீங்க, எனக்கே அந்த ஆள் தெரியாது, எப்படி பெரிய டாக்டரா இருக்க முடியும்? இருந்தாலும் அவரை விட்டு வைக்க கூடாது. ஒரு நாளைக்கு தலைவலியில் கூட படுக்காம இருக்க போறான். ஒரே இன்ஜெக்ஷன், எனக்கு போட்டியா இருக்க கூடாது. எனக்கு புரியல. அப்பாவா, உடம்பே போயிருக்கு. விளையாடுறியா? ரவி சார், உங்கள அப்பா அங்குது, இந்த பொண்ணுக்கு அம்மா யார் சார்? சும்மாப்பா, நீ வேற குழப்பாத. ரவி அப்பா, யோ நல்ல பிசினஸ் செய்ய பொம்பளம் பிள்ளைகளை தயார் பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி பணத்தை சம்பாத்திய பண்றியா? நல்ல ஆளியா? அவளுக்கு புத்திசுவாதீனம் இல்லாம வர்றவன் போறவன் எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. எவனோ பெத்து தொலைச்சுட்டா நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறையா? கண்டவனையெல்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வந்து தொலை. வா. ஏ திருப்பதி, இந்த பொண்ணு என்ன அப்பான் கூப்பிட்டு சொல்றேன், அப்படி அசந்திட்டேன் சார். அந்த பொண்ணுக்கு உங்க சாயல் வேற இருக்குதா? சும்மாடா. கொஞ்ச நாளா எனக்கு டைம் சரியில்லை, வரவங்க எல்லாம் என்ன பார்த்த உடனே கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு உனக்கு பிடிக்குது இல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ஒரு சமாச்சாரம் சொல்லட்டுமா? சும்மா சொல்லுறவே. அந்த விஜயா இருக்காள, இப்பதான் பத்தி எதை சொல்ல ஆரம்பிச்சான். ஆமா, உன்ன பத்தி தான். என்ன கையில சட்டி கரண்டி சாம்பார் சாம்பார் போட்டு மாட்டேன். என்ன பத்தி என்ன சொன்னீங்கிறத சொன்னாதான். உன் முன்னால எப்படி நான் சொல்றது? அதெல்லாம் இல்ல, சொல்லணும். சொல்ல சொல்லுங்கம்மா. ரவி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. அப்பாட்ட சொல்லி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடு. அவ கல்யாணத்துக்கு தானே நாசமா போச்சு, எனக்கு அவளுக்குமா. ரவி, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா முதல்ல நான் தான் சந்தோஷப்படுவேன். ஆனா உங்க அப்பா. அப்பா 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 அப்பா, நீ சொன்ன அப்பா கேட்க மாட்டாரா? பிளீஸ் பிளீஸ். சரிப்பா, எப்படியாவது முயற்சி பண்ணி அவரை சம்மதிக்க வைக்கிறேன். வாட் எ ஸ்வீட் மதர் யூ ஆர். சுந்தரா சுந்தரா, வா வாடாங்க. இனிமே இவ்வளவு கூப்பிட்டுக்கிட்டு வெளியில நான் போக மாட்டேன். ஏப்பா என்னாச்சு? என்ன ஆச்சா? தெருவுல போறவன எல்லாம் இவ அப்பா அப்பான்னு கூப்பிட அவன் அவன் கன்ஃபியூஸ் ஆகி ஐயோ ஐயோன்னு அலறிட்டு ஓடுறான். இவளை இழுத்துக்கிட்டு வரப்பட்ட பாடு பெரும்பாடா போச்சு. உண்மையாவா? உண்மையாவா? ஊட்டியிலேயே என்ன ஐசி வாட்டர் குடிக்க வச்சு விட்டாடா? ரெண்டு கிளாஸ் வெந்நீரை குடிச்சாத்தான் எனக்கு சரியா வரும் போல. விலகு கொஞ்சம். ஐயோ இன்னைக்கு நான் நிஜமாவே எங்க அப்பாவை பார்த்தேன். ஆமா, உங்க அப்பா கூட இருந்ததுனால எனக்கு என்ன செய்யறதுன்னே தோணல. அவரோட பேசவும் முடியல, அட்ரஸையும் விசாரிக்க முடியல. அப்போ உங்க அப்பா இந்த ஊர்ல இருக்காருன்னு சொல்லு. நீ ஒண்ணு கவலைப்படாது, நானும் டாக்டர் எப்படியாவது உங்க அப்பாவை கண்டுபிடிச்சிடறோம். இது
சொல்வது தேன் மலர் நூறு, அருந்த சொல்வது மாங்கனிச்சாறு, ஆட சொல்வது தேன் மலர் நூறு, அருந்த சொல்வது மாங்கனிச்சாறு, கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுப்பவர் யாரு, கூட சொல்வது காவிரி ஆறு, கொடுப்பார் கொடுத்தால் மறுப்பவர் யாரு, அங்கே மாலை மயக்கும் யாருக்காக, இங்கே மயங்கும் இரண்டு பேருக்காக, இது நாளை வரும் என்று காத்திருந்தால் ஒரு நாளல்லவோ வெளியே வந்து ஏப்பா, நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா? பின்ன வேடிக்கை பாக்குறாளா? கோச்சுக்காதீங்க, அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? ஓ இருக்க, எத்தனை டசன் வேணும்? நீ என்ன பண்ற, ஒரு காயத்துல ஒன்னே ஒண்ணு கட்டி கொடு. ஒன்னே ஒண்ணா? சரி. Not in the near future. That's good. Excuse me. Thank you. Madam, 1 minute. Madam, கையெல்லாம் கட்டியிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையில்லா திண்டாட்டம். இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வச்சுட்டு போயிடுறேன். நீயே என் பார்சல் எடுக்கணும்? பிரார்த்தனை.
ரொம்ப துட்டு கேப்பியா? வேண்டா, துட்டே வேண்டாம், பார்சல் கொடுங்க, நான் கொண்டு வரேன். சரி, எடுத்துன வா. முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறமா வரேன். கிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நம்ம கல்யாணத்தை பத்தி அம்மா பேச ஆரம்பிச்சது அப்பா ஒரே சத்தம். எங்க அப்பாவுக்கு ஏற்கனவே ரத்த கொதிப்பு, இப்ப கேட்கணுமா என்ன? என்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்தியோ அன்னையில இருந்து எங்க அப்பா சிரிக்கிறதே விட்டுட்டார். ஆனா அம்மா மட்டும் உறுதியா சொல்லிட்டாங்க, அப்பாவை எப்படி சமர்த்தி? சந்தர்ப்பமே கிடைச்சிருக்கு. இவன் பேர் சுந்தரம், என் ஃப்ரெண்டு. இவன் பேர் ரவி, சுந்தரத்தோட. இவன் பேர் விஜயா, என்னோட. ஹலோ ஹலோ டாக்டர் சார், நேத்து நான் வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப எங்க அப்பாவை பார்த்தேன். திகைச்சு போய் எனக்கு என்ன பேசுறதுன்னு புரியல. அப்படியா? அவர் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கணும் முயற்சி பண்றதுக்குள்ள இவங்க அப்பா என்ன தர தரான்னு இழுத்துட்டு போயிட்டார். கவலைப்படாது, அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும். சுந்தரம், நான் இப்ப சொல்ல போறதை கேட்டு யாரும் அதிர்ச்சி அடைய வேண்டாம். ரவி, நீ சந்திச்சது உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் அவர் தான் அப்பா. அப்படின்னா இவ என் தங்கச்சியே தான். என்ன ரவி, ஆச்சரியமா இருக்கே. காரணமா தான் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம இருக்கு. எங்க அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்ததுங்கிற விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாலதான் எனக்கே தெரியும். இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமா இருந்ததே விஜயா தான். இவங்களா? ஆமாங்க, அன்னைக்கு பொள்ளாச்சி ரோட்ல உங்களுக்கு விபத்து ஏற்பட்டதே, அந்த வண்டியில நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம உங்களை கவனிக்காம வந்துட்டேன்னு வித்தியாசமா நினைக்காதீங்க. என்னுடைய சூழ்நிலை அப்படி. ஆமா ரதி, விபத்து நடந்தப்ப உன்னுடைய பெட்டி அவகிட்ட கிடைச்சிருக்கு. அதை வச்சுக்கிட்டு நான் தான் உங்க மகன் அப்பா கிட்ட வந்து நின்னுட்டான். அப்பாவும் வேற வழி இல்லாம இவளை வீட்டோட வச்சுக்கிட்டு தன் நண்பருடைய மகன் அம்மா கிட்ட போய் சொல்லிட்டார். அப்படின்னா மெதுவா அந்த உண்மையெல்லாம் உங்க அம்மா கிட்ட சொல்லிடுறதானே? எங்க அம்மா இவளை தன் மகள்னு ஏத்துக்கணும்னா இந்த உண்மை எங்க அப்பா வாய் மூலியமா தான் வெளிவரணும். அதுக்காக தான் நான் பேசாம இருக்கேன். இப்படி நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேண்டியவங்களா இருப்போம்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி சரி, இனிமேதான் எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு. முதல்ல உங்க ரெண்டு பேருடைய கல்யாணத்தை முடிக்கணும். சுந்தரம், நீ ஒண்ணு செய், எதுக்கு நீ கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வா. அதுக்கு முன்னால் நான் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறேன். மறுபடியும் நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் பையன் அவளை காதலிக்கிறத ஒரு கால அனுமதிக்க முடியாது. இதுல என்ன தப்பு? நானும் யோசனை பண்ணி பார்த்தேன், அவங்க காதல் கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. நீங்க சரியில்லை டாக்டர், ஒரு இடத்துல நிக்க மாட்டேன்றீங்க. இப்படியும் பேசுறீங்க, அப்படியும் பேசுறீங்க. நான் என்ன பேசுறேன்னு கவனிங்க. அந்த பொண்ணு ஏழை விட்டு பொண்ணா இருந்தா நீங்க சொல்றது சரிதான், அதான் பணக்கார பொண்ணாச்சே. நீங்க இந்த காதலை சப்போர்ட் பண்ணணும். என்னத்த சப்போர்ட் பண்றது? சப்போர்ட் பண்ணா அவங்களுடைய காதல் வளரும். காதல் வளர்ந்தா கல்யாணத்துல போய் முடியும். கல்யாணம் முடிஞ்சதுன்னா அந்த பொண்ணுடைய சொத்து பூரா அவங்களுக்கு வந்துடும். அந்த முறையில கூட சொத்து சேருமா? பிண்ட தெரியும் இல்ல சார். டாக்டர் சார், இந்த வீட்டுல நான் இன்னமும் கண்ணை திறந்துகிட்டு நடமாடுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வயசுக்கு மேல ஏன் இன்னும் நடமாடணும்னு பிரியப்படுறீங்க? பேசாம கண்ணை மூடிக்கிட்டு ஈஸ்ட் சேர்ல சாயிங்க, வேற வழி இல்ல. நீங்க பேசியாச்சா? நாங்க போலாமா? இன்ன நீங்க எங்க போறது? நீ உள்ள போ, தயவுன்னு உன தனியா விடு. டேய் சுந்தரம் வரேன். நான்
நாம பிளான் பண்ண ஐடியா எல்லாம் பிரமாதமா நடந்துட்டு வருது. இப்ப ஒருபடி முன்னேற்றம். இன்னும் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா வச்சிருக்கேன் சொல்றேன். சார் உங்க கை தெரியுங்களா? இரு அப்படி இல்ல அப்படி சார் இதோ இதோ சார் 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 ஏ திருப்பதி, இதுக்கு முன்னாலே தரையில் நடந்துகிட்டு தானே இருந்த, இப்ப ஏன் தாவற? இப்ப நியாயமா நான் இருக்கிற நிலைமைக்கு பறக்கணும். ஏ சார், அந்த விஜயாங்கிற பொண்ணு அதான் உங்க சிநேகிதருடைய மக, இன்னும் இந்த வீட்டுல தானே இருக்கா? போட்டு பாருங்க. அடே அப்பா, இங்க போட்டு முழுகி இருக்கிறீங்க. அது என் போறாத வேலை. அதே விஜயாதான் சார், அவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன். நீங்க இங்க விட்டுட்டு அவனை மாத்திரம் பாருங்க சார். இங்க எங்க விடுறது? உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்க நம்பித்தா சார் ஆகணும், இல்லைன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஆமா, அந்த பொண்ணை பத்தியே நீ கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களை பத்தி கேட்டு எனக்கு என்ன சார் லாபம் சார்? அந்த பொண்ணுக்கு தான 10,000 ரூபாய் இருக்கு சார். ஆமா, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு ஏன் சார் மறைக்கிறீங்க? என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற? அச்சையோ, சந்தேகம் உங்க பேர்ல இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னுதான். அவ எங்க போவா? பரமாண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பா. அப்பா, அடுத்த தடவை தகுந்த ஆதாரத்தோட நான் வர்றேன். அது வரைக்கும் நீ அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணை விட போறதில்லை. பெரு நம்பி குலச்சிறைதன் அடியாக்கும் அடியே, பெரு விடலை குறும்பாக்கும் அடியே, ஒரு நம்பி அப்பூதி அடியாக்கும் அடியே. மாமா. மாமாவா? யாரம்மா கூப்பிடுற? உங்களைத்தான் மாமா. என்ன உடையெல்லாம் மாறி இருக்கு? என்ன அது புது திருப்பம்? ஆமா மாமா, இன்னில இருந்து என் வாழ்க்கையில ஒரு புது திருப்பம் தான் ஏற்பட்டு. ஐயோ, சீக்கிரம் சொல்லி முடிய, எனக்கு புத்தி கோளாற ஆயிடும் போல் இருக்கு. இப்படி முன்னாடி வந்து நில்லுங்க. என்னம்மா? ரவி. என் பேர் பாரதி. பாரதியா? சரி, ஒரு எழுத்தான அதிகம் வச்சுக்கோ. என்ன முதல்ல ஆசீர்வதிங்க மாமா. வெள்ளிக்காம கன்னி பொண்ணு காலில் விழுந்திருக்க, புத்தி தெளிஞ்சு நல்லபடியா இருமா. என்ன புடிவாதம், ஆசீர்வாதம் பண்ணி முடிஞ்சு போச்சு, தலைய தூக்கு. மாமா, எனக்கு புத்தி தெளிஞ்சு போச்சு, பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. அடே சுந்தரா, 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 எங்கடா இருக்க இப்படி வாடா? என்னப்பா, என்ன என்ன பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. ரதி பாரதி ஆயிட்டா, நான் மாமா ஆயிட்டேன், ஏதோ புத்தி தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாடா. புத்தி தெரிஞ்சு போச்சா? ஆமா. எப்படி 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 புத்தி? மாமா, இன்னைக்கு காலையில திடீர்னு ரத்த கொதிப்பு மாதிரி. தண்ணில தானே? ஆமா மாமா. இருக்கும் இருக்கும், இத்தனை நாளா உனக்கு டாக்டர் கொடுத்த மருந்து இன்னைக்கு தான் உன பெரட்டி எடுத்துருக்க. அப்புறம் அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பழைய எண்ணங்கள் எல்லாம் அலமோதிச்சு மாறி இருக்கும். அப்படியே ஒண்ணும் புரியாம அங்கேயே சோபால சாஞ்சிட்டேன். நல்ல காலண்டா, சோபா இருக்கிற பக்கமா போய் சாஞ்சிருக்க, இல்லன்னா கீழே விழுந்து தலையில அடிச்சு ரத்தம் வந்து கொஞ்சம் இருக்கப்பா. அப்புறம் சொல்லு. அப்புறம் கண் திறந்தேன்னா கனவு மாதிரி ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு வந்தது. அம்மா தாயே, உனக்கு ஞாபக சக்தி இருக்கும் போதே எல்லா விவரத்தையும் சொல்லி தொலைச்சிரு. சொல்றேன். வந்து நான் ஞாபகப்படுத்துறேன்மா, சேனப்பட்டி. அதுதான் நான் பிறந்த ஊரு. விருத்தாச்சலம்? இல்லப்பா, வேதாச்சலம். ஆமா, வேதாச்சலம். அவர் தான் எங்க அப்பா. எங்களுக்கு 4,000 ஏக்கர் நஞ்ச, குதிரை லாயம், கூச்சி வண்டி எல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் வித்துட்டு நாங்க மெட்ராஸ் வந்துட்டோம். 40 லட்சத்தான வித்தாராத உங்க அப்பா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கு தான் தெரியுமே. டேய் சுந்தரா, நம்ம ஆள் இருக்கானே, அவ டாக்டர் இல்ல, ஜோசிய. ஷெட்ல இருந்து கார் எடுத்து வாசல் நிறுத்த. அவசரப்படாதீங்க, நான் இப்ப அங்க போறதா இல்ல. போறதா இல்லையா? இந்தாமா அம்மாடே, பிரதிபாரதே, இந்தாமா. என்ன புடிவாதம், ஒண்ணு அட்ரஸ் யாவது கொடு, அவர் இங்க வரப்பான். தற்சமயம் அதுவும் தேவையில்லை. நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பிறகு அவரை சந்திக்கலான்னு தீர்மானிச்சிட்டேன். என்னது கல்யாணமா? என்ன வளர, யார் மாப்பிள்ள? அத உங்க மகனையே கேளுங்க. எனக்கு தெரியாம அவளுக்கு யாரா மாப்பிள்ளைய பார்த்து வச்சிருக்க? நான் ஒரு பெரிய மனுஷன், இந்த வீட்டுல இருக்கிற என்ன கூட கேட்காம நாளைக்கு அவங்க அப்பனுக்கு நீ பதில் சொல்லியா, நான் பதில் சொல்றதா? ஏப்பா பதறீங்க. அதி, நானும் உனக்கு மாப்பிள்ள பார்த்தேன், நீயே தானே பார்த்துட்ட. பதில் சொல்ல. யாராவது சொல்லி தொலைங்கள. நான் தேர்ந்தெடுத்த மாப்பிள்ள உங்க மகன் தான். என்ன என்னது இலை, இதெல்லாம் எனக்கு தெரியாம எப்படா? அவ புத்தி தெளிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். அப்பா, அவள் என்னை கண்டாள், நான் அவளை கண்டேன். கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம், காதல் மலர்ந்தது.
கல்யாணம் முடிந்து விட்டாய், காதல் கடலிலே மிதப்போம். மிதப்படா மிதப்ப. ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா? ஏன்பா, அவ யாரு, நீ யாரு, அவ சின்ன பொண்ணு. மன்னிக்கணும் மாமா, எனக்கு வயசு 21. நான் மேஜர். என் இஷ்டப்படி நான் யார வேணா கல்யாணம் செய்துக்கலாம். நல்லா இருக்குமா? உன் இஷ்டத்துக்கு பார்த்தா அவங்க அப்பா என்ன கூண்ட நிறுத்தி ஜெயில தள்ளிப்படுவான். தபார்மா, நான் சொல்றபடி காடு. நீ உங்க அப்பனை நேர்ல போய் பார்த்து நல்லபடியா பேசி இந்த கல்யாணத்தை முடி. அதுதான் முறை, எனக்கு லாபமும் கூட. என்னடா அது மட்டும் இல்லப்பா, உங்களுக்கு தெரியாது மாமா, 40 லட்சம் 5-6 லட்சத்தோட சம்பந்தம் செய்ய முடியுமா? கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாவை போய் பார்த்தா எல்லாம் சரியா போயிடும். இலே, நம்ம ரதி பாரதி ரொம்ப டெக்னிக் தெரிஞ்ச பொண்ணு, அதுவும் சரிதான், அப்படியே செய்துருவோமா? சரிப்பா, எதுக்கும் டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டுக்கோமே. உண்மையாக சொல்றேன். ஆமாங்க, எனக்கு இன்னமும் பயமா இருக்கு. அந்த டாக்டர் திருப்பதி என் போட்டோவை அப்பா கிட்ட காமிச்சு பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பரத்தை எல்லாம் அப்பாட்ட விளக்கமா சொல்லி அப்பாவை குழப்ப பார்த்தாரு. அப்பா அதை நம்பி தரா? யாரு செஞ்ச புண்ணியமோ, போட்டோவில் இருக்கிற உருவம் சரியா தெரியலன்னு அப்பா அதை நம்ப மறுத்துட்டாரு. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? அதுக்கு இல்லைங்க, தப்பி தவறி அந்த டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இருக்கிற இடத்த என் தாய் மாமனுக்கே தெரிவிச்சுட்டா அப்புறம் எல்லாம் ஆபத்துல முடியுங்க. டோன்ட் வரி, அந்த பையன் இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாருங்க, வேதாச்சலங்கிறவரு நம்பினா நம்பாட்டி நமக்கு என்ன, நாம பேசாம அந்த விலாசத்துக்கு எழுதி போட்டா போகுது. அதானே இங்கு விழுந்து போட்டோ தான் உருத்தரியா போயிடுச்சே தவிர விலாசம் தான் பிரைட்டா இருக்கு. எழுதிருவோங்கறியா? அதுக்கு வேற ஜோசியம் கட்டுவாங்க. அதுக்கேற சான்ஸ், ஊர்ல இருந்தது ஒரு ஜோசியம், அவன் பேட் டைம் தலைவலைன்னு எங்கிட்ட வந்தா மாத்திரையை கொடுத்த யாத்திரை போயிட்டான். முதல்ல பேனாவின் பேப்பரையும் கையில் எடுங்க. தலைமையிலோ யமகண்ட வேலை தாண்டட்டுமே. துப்பறியும் சிங்கமா அழுத்த நெரிச்சு சத்தங்கத்தை போட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன. என் வீட்டுல தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வன் தெரியுமா? எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையும் உரிச்சு விடுவேன். ஜாக்கிரத. அம்மா, அல்மேல் அல்மேல் போயிட்டாருமா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஆம்பளை தானே, ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புலி மாதிரி பாய வேண்டாம். நீ ஏதோ டாரசான் படத்தை பார்த்துட்டு பேசுற. வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான்? வந்தான், தூக்கலாம், தொங்க விட்டான், போயிட்டான். ஆமா, இல்லனா கிழிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் காலையாவது விழுந்திருப்பேன், அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான். அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட? பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனாலதானே பறிஞ்சு பேசினான். பாரு, நல்ல பாடி வேற, வந்தவன் ரெண்டு இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான். இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம். அப்ப 10,000 வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா, என்ன விட்டுரு. அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க? முடியாதுங்கிற. என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க. உன் மூஞ்சிய நான் பார்த்தது இல்லையா? என்ன கேட்டாலும் என் பதில் அதான் போ. அப்ப இப்படியே இருங்க. அண்ணா, முதல்ல எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன திடீர்னு? எனக்கு கல்யாணம் அண்ணா, எல்லாம் நினைச்சபடியே அமைஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நல்லா இருக்குமா நீ எனக்கு நன்றி சொல்றது? அண்ணன் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய கடமைமா இது. என்ன டாக்டர், நீங்க எப்ப அண்ணன் ஆனீங்க, அவ எப்ப தங்கச்சியானா, அவ என்னமோ ஆசீர்வாதம்ன்றா, நீங்க என்னமோ கடமைன்றீங்க, ஒண்ணுமே புரியலையே. அது அவளுடைய புத்தி நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கே காரணம் நான் தான் நினைச்சுட்டு இருக்கேன். அதனால எங்களுக்குள்ள இருந்த இந்த அண்ணன் தங்கச்சி பாவம் அப்படியே நிரந்தரமாயி போச்சு. அவள டாக்டர். ஹலோ, எனக்கு அவளுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அப்படியா? சேனப்பட்டி வேதாச்சலம் இங்க வந்திருந்தாரா? அவர்கிட்ட பேசிட்டீங்களா? சேனப்பட்டியாவது வேதாச்சலம் ஆகுது, அவரை கேட்காம கல்யாணத்தை வச்சுட்டேன். அப்படியேதான் விவகாரம் வந்தா கோர்ட்ல வக்கீலே வைக்காம நானே பேசுறதா இருக்கேன். உங்க கேஸ் எப்படி செல்லும்? ஏன் செல்லாது? அவளுக்கு தான் வயசு 21. அந்த ஒரு பாயிண்ட் வச்சு அடிப்பேன் நானு. உங்க பாயிண்ட் இருக்கட்டும். ஏமா பாரதி, இந்த கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி யாரும் ஒண்ணு வற்புறுத்தலையே. என்ன டாக்டர், நீங்க எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டு. இவள் அவனை கண்டாள், அவன் இவளை கண்டாள், அப்புறம் என்னடா, கண்கள் கலந்தன, கருத்துரிமித்தோம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் பெத்த அப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணத்தை முடிச்சிடணும். அதைத்தான் செய்ய போறேன்.
டாக்டர், காதும் காதும் வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை சத்தம் இல்லாம முடிச்சிட போறேன். மேலதாளம் கூட கிடையாதா? அது உண்டு. ஆனா அந்த சத்தம் சேரப்பட்டி வேதாச்சலத்துக்கு கேட்கப்படாது. டாக்டர், ஒருத்த நாள் கூட வச்சாச்சு. இந்த மாசம் 23ஆம் தேதி. 23ஆம் தேதியா? ஐய, நான் ஊர்ல இருக்க மாட்டானே. டாக்டர், 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 என்ன இது, இந்த நேரம் எப்படி சொல்றீங்க? நானும் ஒரு பெண்ணை கண்டேன், அவளும் என்னை கண்டாள். கண்கள் கலந்தன, கருத்தொருமித்தோம். கல்யாணம் அதே 23ஆம் தேதி கோயம்புத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல. என்ன செய்வேன்? கருத்தொரு மித்திங்க, அது வரைக்கும் சரி. இந்த தேதியை தள்ளி போடப்படாது. அந்த நாளை விட்டா ரிஜிஸ்டர் 2 மாசம் லீவ்ல போறாரு. அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டு புட்டு முடிச்சு பண்ணும் இல்லையா? அப்பா, அப்ப எங்க கல்யாண தேதியை தள்ளி வைங்க. ஆமா மாமா, அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அட, நீ என்னம்மா, சொந்த தங்கச்சி கூட அண்ணனுக்கு தெரியாம இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா இல்லையா? உண்டு, உண்டு. என்ன என்ன? ரிஜிஸ்டருக்கு பதிலா டாக்டருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எப்படி எப்படி? தனி ஐயர், தனி தாலி, தனி மணவர, செலவும் மேளமும் போதும். 2 கல்யாணத்தை இந்த வீட்டிலே நடத்த போறேன். ஒருத்தங்கிட்ட அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அறவாங்கிறதுக்கு காணாம போயிருக்கேன். வர வர ஊர்வமுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்க. திருப்பதி இல்லையா வீட்டுல? திருப்பதி ரொம்ப அவசரமா பாக்கணும். திருப்பதி பாக்குறதுல என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ, நிதானமா உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க நமக்கு பொள்ளாச்சி தாலுக்கா? வெரி குட். நான் தான் திருப்பதி. இப்பதான் என் வயசு சொன்னா வைத்தியத்துக்கு உள்ளூர் இருந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நீங்க வெளியூர் இருந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் விடமாட்டேன். காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை ஒப்படைச்சு ரூபாயோட வந்து சேருங்க. மாட்டேன். என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார். வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போமாட்டேன். தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன். அதுவும் இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு தான். 2 நாள் பொறுத்தா? 2 நாள் கூட நான் உயிரோட கூடாதா? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையா? ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத, நான் இங்கேயேதான் சுத்திக்கிட்டு இருப்பேன். ஹலோ ரவி. வாயா வாயா வாயா. அம்மா, இவன் என் ஃப்ரெண்டு, பேர் சுந்தரம். மெட்ராஸ்ல பெரிய பிசினஸ்மேன். சுந்தரம், அதான் என் மதர். சுந்தரம் என் ஃபாதர். ஆமா, கல்யாணம் எங்க? நம்ம கார்டன் ஹவுஸ் இல்ல, அங்கதான். கார்டன் ஹவுஸ்லயா? நல்ல சிவ மகள் சுந்தரத்திற்கும் வேதாதரத்தின் மகள்
எனக்கு மகா? ஓ சுந்தரா, உங்க மாமனார் பேரு எங்க அப்பா பேரு ஒண்ணு இல்ல? ஆமா, நீங்க கண்டிப்பா போறீங்கல்ல? சும்மா பூராவும் படிச்சுக்கிறேன் சார். நான் மறுபடி கூப்பிடுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவசியம் வளையலன்றால் இதெல்லவோ வளையல, எப்படி வளையலாம்? என்னங்க இவ்வளவு தூரம் சொல்லுது? இவ்வளவு தூரத்துக்கு சொல்றதா சும்மா? நீ என்ன தானாபதி? தம்பி நீ கவலைப்படாத, என்ன வேலை இருந்தாலும் சரி, உன் கல்யாணத்துக்கு நான் கட்டாயம் வருவேன். முதல்ல இதில் நாம் ஞாபகத்துக்கு குறிச்சு வச்சிடறேன். கொஞ்சம் பேரா கூட சீக்கிரம் கூட எடுத்துக்கிறேன். வயசான காலம் மறு மறந்துடுவேன். நான் வர்றேன். சுந்தரன் கல்யாணம் பண்ணிக்க போற சமாச்சாரம் எனக்கு நல்லா தெரியும். நான் அப்பாவுக்காக தான் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணேன். ஏன் ரவி? விஜயாவும் நானும் காதலிக்கிறோம், அந்த கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாருன்னு நான் சுந்தரத்தோட தகப்பனார்கிட்ட சொன்னேன். அப்புறம் என்ன சொன்னாரு? உங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் மட்டும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு, என் பையன் கல்யாணத்தோட சேர்த்து உன் கல்யாணத்தையும் முடிச்சு விடுறேன், அதுக்கப்புறம் உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கன்னு சொன்னார். எப்படிமா? அதுவும் நல்ல யோசனை தான். இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி.
தந்தை கிடைச்சதுங்களா? நாங்கெல்லாம் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டோம். காரணம் இல்லாம உங்க எல்லாரையும் வரவழைக்கலடா. நம்ம ஏமாத்திட்டு வந்தாலே அந்த விஜயா, அவ இந்த ஊர்லதான் இருக்கா. அவளை இந்த வீராசாமி விட மாட்டான். எப்படி அவளை நாம கடத்திக்கிட்டு போயே ஆகணும். அதுக்கு ஒரு அருமையான திட்டம் வச்சிருக்கிறேன். வாங்க பேசிட்டே போலாம். இவனை சுத்தி ஒரு பெரிய கூட்டமே இருக்குது. அந்த பொண்ணை இவங்கிட்ட காட்டி கொடுத்ததுக்கு பிராய்ச்சித்தமா? அவளை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அப்பாவுக்கு தெரியாம நாம போட்டிருக்கிற திட்டத்தை நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன, ரெண்டு பேரும் மனவரையில வந்து உட்கார்ந்ததும் அப்பா சத்தம் போடப்படுறாரு, பதிலுக்கு நான் சத்தம் போட்டுட்டு அவர் அடங்கி போயிடுறாரு, அவ்வளவுதானே. அம்மா முடிச்சுதா? இன்னும் அரை மணி நேரம் ஆகும்பா. அப்ப முதல்ல நான் இங்க போய் காரியத்தை எல்லாம் கவனிக்கிறேன். நீ சீக்கிரம் அலங்காரத்தை முடிச்சுக்கிட்டு விஜயாவை கார்ல கூட்டிட்டு வா. ரவி என்னம்மா கஷ்டப்பட்டு இவ்வளவு ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கிறோமே, முகூர்த்தத்துக்கு அப்பா வரலன்னா? நீ கவலைப்படாத, இன்னைக்கு பூரா நல்ல முகூர்த்தம் தான். அப்பா வந்ததுக்கு அப்புறம் தான் தாலி கட்டுறது. அப்படி அப்பா வரலன்னு வச்சுக்க, முதல்ல தாலி கட்டிடுவோம். அப்பா வந்ததுக்கு அப்புறம் அவர் கார்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா போச்சு. என்ன சீக்கிரம் வந்து சரி. என்ன பேசுறது ஏது பேசுறது தெரியாம உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அதனால ஒரு தப்பு இல்ல. ஆமா நீங்க மாத்திரம் வந்துட்டீங்களே, கல்யாணம் கூட்டாங்க. அஞ்சு நிமிஷம், அஞ்சு நிமிஷத்துல வரும். மத்த வேலைகளை பாருங்களேன். மத்த வேலை என்ன இருக்கு? மத்த வேலை ஐயா அஞ்சாறு இடத்துக்கு போன அலறான். அவன் போயிட்டானா வாயில மந்திரமா வரும். அடுத்தது வாங்க வாங்க வாங்க. இவர் எங்க அப்பா, இவர் ரவியோட ஃபாதர். இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். அப்போ நாக்காளியில தான் உட்கார வைக்கணும். ஆமா ஒரு புது மாதிரியாத கல்யாணமா இருக்கு. மாப்பிள திருமணம் வரோ, பொண்ணு திருமணம் வரையோ, நீங்க அவசியப்படாதீங்க. வேற கதையே ஒண்ணு இருக்கு. நீங்க வாங்க உட்கார்ந்து பேசுவோம். சாதாரணமா இந்த மாதிரி சின்ன சின்ன கல்யாணத்துக்கு நான் போற பழக்கமே கிடையாது. இப்ப ஏன் இங்க வந்தேன்னா, உங்க பையன் இருக்கானே அவன் என் காலில் விழுந்தான். ஏன் பையன் உங்க காலில் விழுந்தானா? அவன் வணங்கா முடியாச்சு, ஒரு கால் வேட்டி தடிக்கு விழுந்திருப்பான். உண்மையான நமஸ்காரம் தான். அப்போ கால் குழாய் மாட்டிருந்தான். கால்ல குழாயா? கல்யாணத்து நிற்கான ஜம்ப நிற்க. பொண்ணோட அழக தள்ளுங்க. பொண்ணோட அப்ப இருக்கானே பணக்கார பாவி, 10 லட்சம் போச்சு வண்டி, குதிரை லாயம். அந்த பாவிய நான் இன்னும் பார்த்தது இல்லை. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க போறேன். அது ஒரு பெரிய மர்மங்க. உங்க மகன் விரும்பின பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலங்கிறதுக்காக எங்க அப்பா தான் இதே பந்தல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்காரு. ஏயா, என் பையன் கல்யாணத்தை ஏற்பாடு பண்றதுக்கு நீ என்ன புரோக்கரா? நான் புரோக்கர்? விஜயா அலங்காரம் பண்ணி கார்ல கூட்டிட்டு வர்றது. நாலஞ்சு ரவுடி பசங்க வழி மறிச்சு அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. என்னது? ஆமா, அவங்க போற வழி எனக்கு தெரியும். உடனே வந்தா காப்பாத்தலாம். வாங்க பாப்பு. சுந்தர பத்தரா, ஏயா இந்த ஆள் ஓடுறா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. இந்த பக்கம் இப்படி இல்ல, இப்படி போங்க. இந்த பக்கம் இப்படி போங்க. சீக்கிரம்டா சீக்கிரம். Thank you.
நீங்களோட பேப்பர்ஸ்ல கையெழுத்து போட்டுவாங்க. அஜய்யோ, உங்களுக்கு மூர்த்த நேரமாச்சே. ஏன் சார், கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்து கையெழுத்து போடக்கூடாது? சாரி சார், சட்டம் ஒண்ணு இருக்கே. உங்களுக்கு சட்டம் எங்களுக்கு சடங்கு. ரவி, நீ ஸ்டேஷன் போயிட்டு நேர கல்யாணம் வீட்டுக்கு வந்துரு. நாங்க முன்னாடி போய் எல்லா ஏற்பாட்டையும் கவனிக்கிறோம். கம் ஆன். என்ன சார், உங்களுக்கு கல்யாணம், நீங்க ஏன் மடமேல உட்கார்ந்துட்டே? அட சும்மாறப்பா, சவுடி கிபுடின்னு பேச்சு கிளம்பிச்சு. நான் இங்கே அமைங்கிக்கிட்டேன். ஏப்பா, விஜய் வந்துட்டாரா? அவளுக்கு ஒண்ணு ஆபத்து இல்லையே. பின்னால ரவியோட வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரவுடிங்களோட கலாட்டா இருக்குது. அடியோ அடி, உதையோ உத. உங்களுக்கா? ரவியும் சுந்தரமா சேர்ந்துகிட்டு அவங்க பிச்சு 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 விட்டாங்க. எப்படியோ அந்த பாவியிட்ட இருந்து அவ தப்பிச்சாலே, அதே போதும். ஆமா, ரவுடிங்க அந்த பொண்ணையும் தூக்கிட்டு போகணும். போறாத வேலைதான். அழகா இருந்தாலே ஆபத்துதான். இப்போ நான் ஏன் அலமேலவ கல்யாணம் பண்ணிட்டேன்? இது மாதிரி எந்த தொந்தரவு வரக்கூடாதுன்னு தான். அல்மே, இங்க இருக்கேன். என்ன டாக்டர், அடி உத குத்து பிச்சு விட்டீங்களாமே? ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க அந்த பொண்ணாது பளிச்சுன்னு இருக்கா. விஜயா, என் வயித்துல பால வார்த்தையம்மா. பத்து நிமிஷம் தான் இருக்குது. பல வரான சுறுசுறுப்பா தாலி கட்டுங்க. அவளை என்ன பலவரைக்குள்ள எழுதிட்டு போறேன். பா, என் கூட்டத்துல கலாட்டா பண்றீங்க. நடந்தது என்னமோ நடந்து போச்சு, விடுங்க. எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டேன் சார். இவர் செஞ்ச மாதிரி எல்லா ஏற்பாட்டையும் நான் தான் சார் செஞ்சேன். இவளுக்கும் உனக்கும் கல்யாணம் நடக்காதரா?
நடக்க விட மாட்டேன். அது எப்படி நடக்காம போகும்? அதையும் நான் பார்த்துடுறேன். விஷயம் தெரியாம வளராதே. அப்பா, அவளும் நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறோம். இதையே பேசு பண்றீங்க. அட யார் சார் லவோ லவோன்னு கத்திக்கிட்டு? உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்க அச்சதை என்கிட்ட கொடுங்க. ரெண்டு அச்சதையும் தூக்கி வீசி எறிகிறேன். நீங்க சும்மா இருங்க, என் நிலைமை தெரியாம பேசாதீங்க. என்னங்க நீங்க இப்படி பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தமே இல்ல. நீங்கள் தலையிடாத ஐயரே, தலைய போடும். ஏமாந்தேன், தலையை கட்டுறாங்க. சீக்கிரம் கொடுங்க ஐயா, கொடுங்க கொடுங்க. சுவாமி, அவர்தான் ஏதோ கோபத்துல கேட்கறாருன்னா நீயும் கொடுத்துறா. எத்தனை பேர் நம்பி வந்திருக்கோம். எங்க சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன வழி சொல்லுங்க? சாப்பாடு நவரே நவரே நவரே. ஏயா, ஏதோ பெரிய மனுஷன் மாதிரி இருக்குன்னு நான் அடங்கி அடங்கி போய்கிட்டு இருக்கேன். உன்னால என்ன ஏன் செய்ய முடியும்? அவர் மேஜர். கொஞ்சம் நேருங்க, அவர் சொல்றது கரெக்ட். அந்த பொண்ணு கூட மேஜர். நீங்க என்ன செய்ய முடியும்? அப்படி கேளுங்க, கரெக்ட் பாயிண்ட். ஐயோ, கையப்படாதா ஆண்டவனுக்கு அடுக்காதரா? இந்த கல்யாணம் நடக்கப்படாதா? காரணத்தை சொல்லாம இப்படி நடக்காத நடக்காதன்னு சொன்னா என்ன சார் அர்த்தம்? யோ, இப்படியே நீ டிலே பண்ணிட்டு போனா என் பையனுக்கு மனவரையிலேயே வயசாயிடும் போல இருக்கு. என் கல்யாணத்தையாவது நடத்த விடு. உங்க கல்யாணமா? அதுல ஒண்ணும் குறைச்சல்ல. என் பையன் கல்யாணையா சார்? ஒண்ணு பண்ணுங்களேன், பேசாம இந்த கல்யாணத்தை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தகராறு பஞ்சாயத்துனா இருக்கவே இருக்கு. விவாகரத்து ரொம்ப பசிக்குது சார். ஏன் இந்த கல்யாணம் செய்து கூடாது? ஏன் கூடாதுன்னு சொல்லுங்க. ஏன் கூடாது? எனக்கு மண்டையே வெடிச்சிரும் போல் இருக்க. உண்மையா சொல்லணும் போல் இருக்க. சுந்தரி, சுந்தரி, என் தர்ம பத்தினி, உன்னை என் கண்ணுக்குள்ள என் அன்பு மனைவியா வச்சு காப்பாத்தி வந்திருக்கேன். இது வரைக்கும் நீ என்னென்னமோ கோவிச்சிருக்கிற, என்னென்னமோ சொல்லியிருக்கிற, நான் மறுத்து பேசியிருக்கிறேனா? இப்ப நான் சொல்ல போறத கேட்டு நீ எங்கே ஓடிடாத. சரி ரவி, என் அன்பு மகனே, உன்னை நான் பெற்று வளர்த்து ஆளாக்கி ஏதோ ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் உன்னை நான் படிக்க வச்சிருக்கிறேன். இத்தனை காலமா என் மனசுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ரகசியத்தை கேட்டு நீ ஆத்திரப்படாதே, அவசரப்படாதே, என்னை ஒண்ணு செஞ்சிடாத. இந்த இந்த விதி விதி எம்ம கடா உங்க மகளா? எம்ம கடா உங்க மகளா? எம்ம கடா உங்க மகளா? எம்ம கடா உங்க மகதானே? எம்ம கடா ஏன்பா உங்க மகதானே? பாத்தியா பாத்தியா, அப்பவே சொன்னேன், யாரும் கோவிச்சுக்காதுங்கன்னு சொன்ன கேட்டீங்களா? கோவிச்சுக்கிறீங்களா? சின்ன வயசுல எல்லாரும் செய்யற தப்புதான் நானும் செஞ்சேன். சுந்தரி, நான் செஞ்ச தப்புக்கு நீ என்ன மன்னிச்சுக்க? நீங்க ஒரு மனுஷன். அம்மா அம்மா, அவசரப்படாது. நடந்ததுமோ நடந்து போச்சு, கொஞ்சம் பொறுமையாது. பையன் மன்னிச்சுட்டான், பையன் மன்னிச்சுட்டான். இந்த பாரு, இந்த பாரு, இன்னும் ஒரு தடவை இந்த மாதிரி தப்பு நான் செய்யவே மாட்டேன். இன்னும் ரவியா? ஏன் சார், மூணாவது வீடு வச்சுக்கிட்டா கூட ஐடியா இருந்தா உங்களுக்கு? பொண்ணாதான் சார் நீங்க. இல்லையா, பிராணனை வாங்காத. சரி, இதுக்காகத்தான் சொன்னேன் கல்யாணம் பண்ணிக்காதேன்னு. அப்படின்னா உங்களுக்கு ஒரு மகை இருக்கிறதா நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லையா? அதான் பகிரங்கமா ஒத்துக்கிட்டானே. அப்பா, நீங்க உங்க மகன் சொன்னது இவ இல்ல, இவதான். என்ன டாக்டர் சார் குழப்பம்? இவர் அதிபாரதி இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. அப்பா, உங்களையே நம்பி இருந்த இவ தாயார் இறந்தோன்னு உங்களை சந்திக்கிறதுக்காக புறப்பட்டது இவதான். தான் உங்கள் மகள்னு நிரூபிக்க வேண்டிய ஆதாரங்கள் அத்தனையும் இவ கையில கிடைக்கவே தன் தாய் மாமனுக்கு பயந்து தனக்கு ஒரு புகலிடம் வேணுமேங்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்து நான் தான் உங்க பொண்ணுன்னு சொல்லியிருக்கா. இப்ப புரியுதா? ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா என் சிவகாமி சாயல் அப்படியே இருக்கு. ஆனா சுமாரியா. ஏன் டாக்டர் சார், அப்போ ரதி பாரதி விஜயாவாயிடுச்சா? ஓஹோ, அதனாலதான் அன்னைக்கு இந்த ஆளை பார்த்த உடனே அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சு. சரி, அது கிடக்கட்டும். என்னது அந்த 10 லட்சம் கோச்சு வண்டி குதிரை லாயம் என்ன ஆச்சு? எங்கேயும் போகல, எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்கு. இதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலான்னு தான் நானும் ரவியும் ஒரு நாடகம் ஆடணும். நல்லா ஆண்டிங்க நாடகம். சரி, நடந்து நடந்து போச்சு. இந்தாயா, இப்போ அது கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லு. இவர் என்ன சொல்றது? நீ வாடி கண்ணு. சீக்கிரம் போங்க போங்க போங்க. எங்க ஐயா எங்க மேலத்தை கொட்டு. ஏன்